வணக்கம் என்பது சொந்தங்களே, நோர்வேயில் முதல் தர தமிழ் வானொலி உலகத் தமிழர்களின் தமிழ் தேசிய வானொலி தமிழமரசத்தின் கலையகத்திலிருந்து நான் குகன் யோகராஜன். நேர்களை மீண்டும் ஒரு காலக்கண்ணாடி நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறோம். இன்றைய காலக்கண்ணாடி நிகழ்ச்சியின் பிம்பமாக எங்களோடு நீண்ட காலத்தின் பின் இணைந்திருக்கிறார் தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் தேசிய செயலாளரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான திருமிகு செல்வராஜா கஜேந்திரன் அவர்கள். வாருங்கள், வரவேற்கலாம். வணக்கம் திரு செல்வராஜா கஜேந்திரன் அவர்களே. வணக்கம். 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 நீண்ட நாட்களின் பின் எங்களுடைய வானொலியின் நேர்காணலுக்கு உங்களை இணைத்துக் கொள்வதில் மகிழ்ச்சி. சமகாலத்திலே நடைபெற்று வருகின்ற அரசியல் நகர்வுகள் தொடர்பான கேள்விகள் இன்று உங்கள் முன் வைக்கியிருக்கின்றோம். அதிலே குறிப்பாக ஜேவிபியினுடைய இந்தியாவினுடனான பேச்சுவார்த்தை என்பது ஒரு முக்கியமான இடத்தை பிடிக்கிறது. ஜேவிபிக்கும் இந்திய ஒன்றிய அரசுக்கும் இடையில் இருக்கக்கூடிய விடயங்கள் கடந்த காலங்களிலே ஜேவிபியினுடைய ஆயுதமுனை போராட்டங்களை மழுங்கடித்தல சேர்த்ததில் இந்திய ஒன்றியத்தினுடைய பங்கு இருப்பதை யாரும் மறுதளித்து விட முடியாது. இந்த நிலையில் ஜேவிபியினுடைய சார்பிலே அனுரகுமார திஸ்ஸநாயக்கு இந்திய ஒன்றிய அரச தரப்பை சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்தியிருப்பது ஒரு கட்டத்திலே யாரும் எதிர்பார்க்காத ஒரு திருப்பம் என்று கூட நாங்கள் சொல்லிக்கொள்ளலாம். இந்த நிலைமைகளுக்கான காரணம் என்ன? இந்த சந்திப்பு எங்கிருந்து அதனுடைய தேவை தொடங்குகிறது என்ற விடயத்திலிருந்து தொடங்கலாம், சொல்லுங்க. ஏவிபியினரை பொறுத்தவரையிலே அவர்களுடைய மக்கள் ஆதரவு சிங்கள மக்கள் மத்தியிலே ஒரு கணிசமான அளவுக்கு உயர்ந்திருக்கிறது. அதற்கு காரணம் இந்த நாட்டை 75 வருடங்களாக மாறி மாறி ஆட்சி செய்த ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி மற்றும் ஐக்கிய தேசிய கட்சி, கடந்த 2018 ஆண்டில் இருந்து உதயம் பெற்ற முட்டு கட்சி, இந்த கட்சிகள் ஊழல் மோசடி போன்ற செயல்பாடுகள் காரணமாக இந்த நாட்டை ஒரு பாரிய ஒரு அழிவு பாதைக்குள் கொண்டு சென்று கொண்டிருந்த காரணத்தினாலே இந்த 2 தரப்புகளுக்கும் பின்னால் அல்லது இந்த 3 தரப்புகளுக்கு பின்னால் மாறி மாறி பயணம் செய்த மக்கள் விரக்தி அடைந்து பொறுப்படைந்து தவிர்க்க முடியாமல் இப்பொழுது இந்த அடிப்படைவாத ஜேவிபியினருக்கு பின்னால் செல்ல வேண்டிய ஒரு இடத்துக்கு அந்த மக்கள் நிர்பந்திக்கப்பட்டிருக்கிறார்கள். சூழல் அவர்களை தவிர்க்க முடியாமல் அவர்களுக்கு பின்னால் கொண்டு வந்து விட்டிருக்கிறது. ஆகவே அவர்கள் சில வேளைகளில் அவர்கள் வெற்றி பெறக்கூடும், அல்லது நாடாளுமன்றத்திலே ஒரு எதிர்காலத்தில் நடைபெறுகின்ற நாடாளுமன்ற தேர்தல்களிலே அவர்கள் கணிசமான ஆசனங்களை பெற்று எதிர்கட்சியிலும் ஒரு வலிமை மிக்க ஒரு தரப்பாக இருக்கக்கூடும், அல்லது அமைய போற ஒரு ஆட்சியிலே அவர்கள் பங்காளிகளாக இருப்பார்களாக இருந்தால் அவர்கள் மீறி ஒரு முடிவுகளும் அரசால் எடுக்க முடியாத ஒரு நிலைமை ஏற்படலாம் போன்ற விடயங்களை மனதிலே வைத்து கொண்டு இந்த சர்வதேச தரப்புகளும் வந்து அவர்களை கைகளுக்குள் போட்டுக் கொள்ள வேண்டிய ஒரு தேவை அவர்களுக்கு இருக்கின்றது. ஒன்று. இரண்டாவது, ஜேவிபியினரை பொறுத்தவரையிலே ஜேவிபியினரும் இலங்கையில் இருக்கக்கூடிய அடிப்படைவாத இனவரை கொண்ட சிங்கள தரப்புகளும் திருப்தி அடையக்கூடிய விதமாக மகிழ்ச்சி அடையக்கூடிய விதமாக இந்தியாவினுடைய கடந்த 15 வருட செயல்பாடுகள் அமைந்திருக்கின்றது. அதாவது தமிழ் தேசியத்தை முற்றுமுழுதாக பலியெடுத்து சிங்கள பௌத்த விரிவாக்கத்துக்கு தாங்கள் துணை நிற்போம் என்பதை இந்த 15 ஆண்டுகளிலே இந்தியா நிரூபித்துக் கொண்டு வந்திருக்கிறது. தமிழ் மக்களுடைய நலன் என்பது தங்களுக்கு பொருட்டல்ல, தமிழ் மக்களுடைய விவகாரத்தை வைத்துக் கொண்டு நாங்கள் இலங்கைக்குள் நுழைவது சீனாவை கட்டுப்படுத்துவதற்காக அல்லது தங்களுக்கு விரும்பாத சக்திகளை கட்டுப்படுத்துவதற்காக என்பதை அவர்கள் தங்களுடைய செயல்பாடுகளின் ஊடாக வந்து அவர்கள் தெளிவாக நிரூபித்திருக்கிறார்கள். அந்த வகையிலே ஜேவிபி வந்து இப்ப இந்த இலங்கை தீவு சிங்கள பௌத்த தீவு என்கின்ற சித்தாந்தத்தோடு இருக்கின்ற ஒரு ஜேவி அமைப்பு தான் அந்த அமைப்பும். அப்ப தங்களுடைய அந்த சிங்கள பௌத்த நிகழ்ச்சிகளுக்கு இடையூறு இல்லாத ஒரு ஒரு நட்பு அவர்கள் இந்தியாவை கருதக்கூடிய அளவுக்கு வந்து இந்த 15 ஆண்டுகளை இந்தியா சரியாக பயன்படுத்தி இருக்கிறது. நீங்கள் பார்த்தீர்களாக இருந்தால் எங்கள் மீது நடைபெற்ற இனப்படுகொலை நெருக்குவாரங்களில் இருந்து இலங்கையை பாதுகாப்பதிலே வந்து இந்தியா பாரிய அளவிலே அவர்களுக்கு பங்காற்றி இருக்கிறார். இந்தியா மட்டுமல்ல, அமெரிக்கா, ஐரோப்பிய நாடுகள் எல்லாமே பங்காற்றி இருக்கிறார்கள். 2022 ஆண்டு நாடு பொருளாதாரத்தில் வீழ்ந்த தருணத்தில் கூட அந்த உதவிகளை வழங்குவதற்காக வந்து யாருமே இலங்கை இனப்பிரச்சனை தீர்க்கப்பட வேண்டும் என்ற ஒரு நிபந்தனையை முன்வைக்கவில்லை. நீ கண்ணை மூடிக்கொண்டு நிபந்தனையற்ற விதமாக ஆதரவுகளை வழங்கி இருக்கிறார்கள். அப்ப அதனூடாக வந்து உண்மையிலே குறிப்பாக இந்த 15 ஆண்டுகளில் இந்த 2022க்கும் 2022 ஜூலையிலிருந்து இன்றைய இந்த இவர்களை இந்த பேச்சு கலைக்கின்ற நாள் வரைக்குமான இந்த ஓராண்டு என்பது கிட்டத்தட்ட 2000 வருட வரலாற்றிலே வந்து இந்தியா தொடர்பாக சிங்கள பௌத்த இனவாதிகள் மத்தியிலே இருந்த அந்த பிம்பத்தை மாற்றி அமைப்பதற்கான ஒரு வாய்ப்பாக அவர்கள் பயன்படுத்தி இருக்கிறார்கள்.
இந்த விடுதலை போராட்டம் நடைபெற்ற காலப்பகுதியிலே வந்து இந்தியாவுக்கு மாறாக இலங்கை அரசு இந்தியாவுக்கு மாறான சக்திகளோடு நெருங்கி சென்ற காரணத்தினாலே இந்தியா தவிர்க்க முடியாமல் ஆயுத போராட்டங்களை உருவாக்க வேண்டியிருந்தது. அந்த ஆயுத போராட்டங்களை பலப்படுத்த வேண்டி அல்லது அதற்கு ஏதோ ஒரு வகையில் ஆதரவு வழங்க வேண்டியிருந்தது. அதனை இந்த சிங்கள தரப்புகள் இந்த சீர சோழ பாண்டியர்களுடைய வரலாற்று காலத்தோடு தொடர்படுத்தி வந்து இந்த பௌத்தத்துக்கான அழிவு என்பது இந்தியாவில் இருந்துதான் வந்தது என்ற ஒரு ஒரு பிம்பத்தோடு தான் இருந்து வந்தார்கள். ஆனா அந்த ஒரு கட்டத்திலே யுத்தம் இந்திய மேற்கு நாடுகளுடைய ஒத்துழைப்போடு வெல்லப்பட்டிருந்தாலும் கூட சிங்கள மக்கள் மத்தியிலே இந்த போரை தங்களுடைய வீரர்கள் தான் வென்றார்கள் என்ற ஒரு மாயையை கட்டி எழுப்புவதிலே வந்து ராஜபக்ச அரசு வெற்றி கண்டிருந்தது. தங்களுடைய வீரர்கள் தான் வெற்றி கண்டார்களே தவிர இதற்கு இந்தியாவோ அல்லது மேற்கு நாடுகளோ இதற்கு காரணம் அல்ல என்கின்ற ஒரு அடிப்படையிலே வந்து சிங்கள மக்கள் மத்தியிலே அவர்கள் அந்த கருத்தியலிலே வெற்றி கண்டு விட்டார்கள். அப்படிப்பட்ட ஒரு நிலையிலே வந்து போரில் வெற்றி பெற்ற பிற்பாடு வந்து இன்னும் மேலும் மேலும் இந்த சிங்கள மக்கள் ராஜபக்சர்கள் வந்து சீனாவின் பக்கம் இந்த நாட்டை கொண்டு செல்வதற்கு முயன்ற பொழுது வந்து சிங்கள மக்களும் அதற்கு ஒத்துழைப்பவர்களாகத்தான் இருந்தார்கள். ஏனென்றால் தங்களுடைய வீரர்கள் வெற்றி பெற்றார்கள், அதற்கு சீனா தான் நிபந்தனையின்றி உதவி செய்தது என்கின்ற ஒரு எண்ணத்தோடு தான் அவர்கள் வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். ஆனால் இந்த நாடு ராஜபக்சர்களால் கொள்ளையடிக்கப்பட்டு பாதாளத்தில் விழுந்த பொழுது அதனால் பாதிக்கப்பட்ட சிங்கள மக்களை கொண்டே இந்திய அமெரிக்க ஐரோப்பிய நாடுகள் தான் பின்னணியில் நின்று இந்த கிளர்ச்சிகளை தீவிரப்படுத்தி இந்த ஆட்சி கவிழ்ப்புகளுக்கு முக்கியமாக செயல்பட்டிருந்தார்கள். அவ்வாறான ஒரு கவிழ்ப்பு நடைபெறுகின்ற பொழுது வந்து பொதுமக்களுக்கு எதிராக வன்முறைகளில் எதிலும் கூட்ட அரசு ஈடுபடாமல் அல்லது இந்த இராணுவ தரப்பு ஈடுபடாமல் இருப்பதற்கு தமிழ் மக்கள் மீது நடந்த போர்க்குற்றங்கள், இனப்படுகொலை குற்றங்கள், அதற்கு எதிராக தங்களிடம் இருக்கக்கூடிய ஆதாரங்களை வைத்துக் கொண்டு அவர்கள் எப்படி இதுவரைக்கும் சீனாவை கையாள்வதற்காக அதை விரட்டி 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 பயன்படுத்திக் கொண்டு மட்டுப்படுத்தி வந்தார்களோ அந்த விடயங்களை பயன்படுத்தியே வந்து வன்முறைகளில் இராணுவம் ஈடுபட முடியாத ஒரு சூழ்நிலையை தோற்றுவிப்பதன் மூலம் அந்த புரட்சி வெற்றி பெறுவதற்கான பின்னணி சூழலை அவர்கள் உருவாக்கி கொடுத்திருந்தார். அவ்வாறு ஒரு புரட்சி சூழல் புரட்சி ஏற்பட்டு சீன சார்பு தரப்புகள் கோட்டா மஹிந்த ராஜபக்ச தரப்புகள் வந்து இந்த பதவியிலிருந்து விரட்டி அடிக்கப்பட்ட பிற்பாடு அந்த இடைவெளியிலே யார் ஜனாதிபதியாக வர வேண்டும் என்பதையும் இந்த தரப்புகளை வந்து தீர்மானித்திருந்தார். மிக தெளிவாக தங்களுடைய முகவர் ஒருவரை கொண்டு வர வேண்டும், அந்த முகவரோடு வைத்துக் கொண்டு இந்த முட்டு அரசாங்கத்தையே பயன்படுத்தி முட்டு அரசாங்கத்தினுடைய வாயை கட்டி போட்டு தங்களுக்கு தேவைப்படுகின்ற பாதுகாப்பு ஒப்பந்தங்கள் இந்த பாதுகாப்பு சார்ந்த இந்த விடயங்களை வந்து உறுதிப்படுத்திக் கொள்வதற்கான ஒரு சந்தர்ப்பமாக வந்து இந்த தங்களுடைய முகவரான ரணில் விக்ரமசிங்கவையும் தங்களுக்கு எதிராக இருக்கக்கூடிய இந்த மொட்டுவினுடைய ஆட்களையும் வைத்துக் கொண்டே அவர்கள் காரியத்தை நகர்த்தி வந்திருந்தார்கள். ஆனால் அவர்கள் எந்த ஒரு சந்தர்ப்பத்திலும் தமிழ் மக்களுடைய பிரச்சனை தீர்க்கப்பட வேண்டும் என்றோ தமிழ் மக்களுக்கு இந்த அரசியலமைப்பு மாற்றி அமைக்கப்பட வேண்டும் என்றோ ஒரு வார்த்தையை மறந்தும் அவர்கள் பயன்படுத்தி இருக்கவில்லை. அதன் மூலமாக இந்த சிங்கள அடிப்படைவாதிகள் இன வெறி கொண்டு இந்த நாட்டை ஒரு முழு சிங்கள பௌத்த தீவாக மாற்ற வேண்டும் என்றே இது துட்டகாய்மனு போன்று அந்த சுருட்டி கொண்டு படுத்திருந்து ஒரு பக்கம் கடல் மறுபக்கம் தமிழன் நான் எப்படி காலை நீட்டி கொண்டு படுப்பதென்ற அந்த மனப்பிராந்தியோடு படுத்து வாழ்ந்து கொண்டிருக்கின்ற வெறியர்கள் இன்னமும் இருக்கிறார்கள். அப்படிப்பட்ட வெறி கொண்டவர்களை திருப்திப்படுத்துகின்ற செயல்பாடுகளிலே இந்தியா கணிசமான அளவுக்கு வெற்றி கண்டிருக்கிறது. அதிலே கேவிபியினரும் அதற்குள் அடங்குகிறார். அவ்வாறான ஒரு பின்னணியிலேதான் கேவிபியினரும் மிகவும் சௌகரியமாக இந்தியாவுக்கு சென்று இந்த உரையாடல்களில் ஈடுபட்டிருக்கிறார்கள். உரையாடல்கள் முடிந்து வந்த பிற்பாடு அவர்கள் ஊடகங்களுக்கு தெரிவிக்கின்ற பொழுது 13-ஆம் திருத்த சட்டம் தொடர்பாக வந்து இந்தியா தங்களோடு பேசவில்லை என்ற விடயத்தை கூட சொல்லியிருக்கிறார். நாங்கள் 13-ஐ ஏற்றுக்கொள்ளவில்லை என்பது வேறு, ஆனால் இதுவரைக்கும் தமிழ் மக்களுக்கு எதை சொல்லி இந்தியா ஏமாற்றி கொண்டிருந்தது? இந்த 13 உங்களுக்கு தீர்வு, அதற்குள்ளால் போ, அங்க போகலாம் இங்க போகலாம் என்று அவருடைய அடிப்படைகள் இந்தியாவினுடைய இந்த செருப்புகள் இருக்குத்தானே வந்து இந்த டெல் ஓப்ளோ டிபிஆர் இந்த தமிழரசு இந்த அடிமைகளும் இதை வைத்துக் கொண்டு தான் காலத்தை ஓட்டி கொண்டிருந்தார்கள். ஆனால் நாளை இப்ப இதுவரைக்கும் நாளைக்கு தேர்தல் நிலைமைகள் வேறு விதமாக அமையலாம், அது வேறு பிரச்சனை. ஆனால் இங்கே இருக்கக்கூடிய சில கருத்து கணிப்புகள் ஊடாக ரெண்டு வாரங்களுக்கு முன்னர் நடைபெற்ற கருத்து கணிப்பிலே வந்து அனுரகுமார திசாநாயக்கு 50% வெற்றி வாய்ப்பு என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறது. அதே போன்று ரணிலுக்கும் முட்டுக்கும் வந்து 7% வெற்றி வாய்ப்பு என்று தான் சொல்லப்பட்டிருக்கிறது. அப்ப இப்படிப்பட்ட ஒரு சூழலிலே வெற்றி பெறக்கூடிய ரெண்டு இன்று கருதப்படுகிற ஒரு நபரிடம் நபரை அழைத்து வெத்திலை வைத்து செங்கம்பளம் கொடுத்து அவர்களை அழைத்து ஒரு வாரம் தங்க வைத்து அவர்களோடு பேசியிருக்கிறார்கள் என்று சொன்னால் அந்த காலப்பகுதியிலே தமிழர்களுடைய விவகாரம் தொடர்பாக ஒரு வார்த்தை கூட பேசப்பட்டிருக்கவில்லை என்று சொல்லி சொன்னால் அவர்கள் எதிலே கவனம் செலுத்தி இருக்கிறார்கள் என்று சொல்லி சொன்னால் தங்களுக்கு பக்கத்தில் இருக்கிற இலங்கை தங்களுக்கு மாறான சக்திகளுக்கு இடம் அளிக்க கூடாது, தங்களோடு துளைத்து செயல்பட வேண்டும். அவ்வாறு செயல்பட்டால் நீங்கள் விரும்புகிற விதமாக உங்களுடைய நாட்டை கொண்டு செல்லலாம் என்கின்ற நம்பிக்கை கட்டி எழுப்புகின்ற விடயத்திலே அவர்கள் வெற்றி பெற்றிருக்கிறார்கள். இதுதான் அழைப்பினூடாக நாங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டிய செய்தி என்பது என்னுடைய கருத்து.
இடையில ஒரு குறுக்கீடு, அதாவது இணையவே முடியாத இரு துருவங்கள் என்று வர்ணிக்கப்பட்ட ஜேவிபியும் இந்திய ஒன்றிய அரசும் இன்று ஒன்றாக இருந்து பேசுகின்ற சூழ்நிலைக்கு வந்திருப்பதானது இலங்கையில் இருக்கக்கூடிய பாரம்பரிய தேசிய கட்சிகள் மீது இந்திய ஒன்றியத்தினான நம்பிக்கை அதாவது இந்திய ஒன்றியத்துக்கு இருக்கக்கூடிய நம்பிக்கையினம் என்ற காரணம் நாங்கள் சொல்லிக்கொள்ள முடியுமா? அல்லது இந்த ஜேவிபியை வேறு விதமாக இந்திய ஒன்றியம் கையாளக்கூடிய ஒரு சூழ்நிலை எதிர்காலத்தில் கொண்டு வரும் என்று நீங்கள் எதிர்பார்க்கிறீங்களா? அதோடு இன்னும் ஒரு விடயம், நீங்கள் சொல்வதைப் போல ஜேவிபி இலங்கையினுடைய ஆளும் தரப்பாக மாறுகின்ற பட்சத்திலே தமிழர் தொடர்பாக ஜேவிபியினுடைய நிலைப்பாடு என்னவாக இருக்கும் என்கிற ஒரு விடயம் இருக்கிறது, அதை பற்றியும் சொல்ல வேண்டிய கடமை இருக்கிறது. சொல்லுங்க. ஜேவிபி ஒருபொழுதும் ஜேவிபி வடகிழக்கு இலங்கை இந்திய ஒப்பந்தத்தின் பிறகு ஒப்பந்தம் கையொழுப்பப்பட்ட போதே வந்து நாட்டில் பல வன்முறைகளை உருவாக்கி அந்த ஒப்பந்தத்துக்கு எதிராக பாரிய வன்முறைகளில் ஈடுபட்டவர். இவ்வளவு காலமும் வந்தவர்கள் இந்தியாவுக்கு எதிரான நிலைப்பாட்டை கொண்டிருந்தமைக்கு காரணம் இந்த இலங்கை இந்திய ஒப்பந்தம் தான். அதாவது வந்து தமிழ் மக்களுக்கு உரிமை கொடுக்கப்படுகிறது என்கின்ற ஒரு பிராந்தியிலே மனப்பிராந்தியிலே தான் அவர்கள் அதற்கு எதிராக செயல்பட்டு கொண்டு வந்திருந்தார்கள். ஆனால் இந்த கடந்த கால பகுதியில குறிப்பாக எங்களுடைய தேசிய தலைவர் பிரபாகரன் தலைமையிலான விடுதலை போராட்டம் மௌனிக்கப்பட்ட பிற்பாடு 15 ஆண்டுகள் இந்தியா வந்து தன் இந்த அரசியல் செயல்பாடுகளிலே இந்த ஒரு இடத்திலும் வந்து தமிழ் மக்களுக்கு ஒரு சமஸ்தி தீர்வை கொடுக்க வேண்டும் என்ற இந்த நெருக்குவாரத்தையும் கொடுக்கவில்லை. அவர்களுக்கு இந்த தீவிலே வந்து சீனாவினுடைய ஆதிக்கத்தை கட்டுப்படுத்துவது மட்டுமே கவலையாக இருந்து வந்திருக்கிறது. இதை இப்பொழுது ஜேவிபி நன்றாக புரிந்து கொண்டிருக்கிறது. குறிப்பாக இலங்கை தவிர்க்க முடியாமல் 2022 பொருளாதாரத்தியாக வீழ்ந்திருந்த நிலைமையிலே விரும்பியோ விரும்பாமலோ இந்தியா சொல்றதை கேட்டே ஆக வேண்டும் என்கின்ற ஒரு நிர்பந்தம் ஏற்பட்டிருந்த ஒரு நிலைமையில் கூட இந்தியா ஒற்றையாட்சி முறையை நீக்கி தமிழர்களுக்கு அதிகாரம் கொடுப்பது தொடர்பாக அவர்களுக்கு எந்த அழுத்தத்தையும் கொடுத்திருக்கவில்லை. அதன் மூலமாக வந்து இந்தியா தங்களுடைய எதிரி அல்ல, தங்களுடைய ஒரு நட்பு சக்தி என்ற ஒரு மனநிலைக்குள் அவர்கள் வந்திருக்கிறார்கள் என்பது என்னுடைய ஒரு கருத்து. வந்து ஏவிபி ஒருபொழுதும் தமிழர்களுடைய உரிமைகளை அங்கீகரிக்கப் போவதில்லை. அவர் அண்மையிலும் வடக்கிலே நடைபெற்ற 1-2 சந்திப்புகளிலே வந்து அவர் தான் அது தருவேன் இது தருவேன் என்றெல்லாம் தான் சொல்ல போவதில்லை. ஆனால் நான் உங்களை வாழ வைப்பேன் என்று சொல்லி ஒரு தமிழர்களை ஒரு அடிமுட்டாள்கள் என்ற அடிப்படையிலே வந்து கருத்துக்களை சொல்லிவிட்டு சென்றிருக்கின்றார். ஆகவே ஜேவிபி இந்த மொட்டு கட்சியை விடவும் மிக தீவிரமான ஒரு போக்கை தான் கடைபிடிக்கும். நாங்கள் எங்களுடைய நிலைப்பாடுகள் உறுதியாக இல்லாத வரைக்கும் வந்து எங்களுடைய அடையாளங்கள் முற்றாக இல்லாமல் அளிக்கப்படும். ஏவிபி தங்களுக்கு கிடைக்கின்ற முன்னேற்றகரமான சந்தர்ப்பங்களிலே வந்து அவர்கள் சிங்கள மக்கள் மத்தியிலே தங்களுடைய நம்பிக்கையை கட்டி எழுப்புவதற்கு மிக தீவிரமாக பாடுபடுவார்கள். அதாவது தாங்கள் பௌத்தத்தின் காவலர்கள் என்பதையும் இந்த தீவை சிங்கள பௌத்த தீவாக மாற்றுவதற்கு ரணிலோ ராஜபக்சவோ அல்லது சந்திரிக்காவோ மட்டும் தேவையல்ல, அதை ஏவிபியாலும் செய்ய முடியும் என்கின்ற நம்பிக்கையை கட்டி எழுப்புவதற்கான வேலைகளை அவர்கள் மிக தீவிரமாக முன்னெடுப்பார்கள். ஆகவே வந்து யார் ஆட்சிக்கு வந்தாலும், அது ரணில் வந்தாலும் சஜித் பிரேமதாசா வந்தாலும் அனுரகுமார வந்தாலும், தமிழ் தேசத்திற்கு எதிரான அழிப்பு தீவிரமாக தொடரவே செய்யும். அப்ப இதிலே வந்து யார் இந்தியாவோடும் அமெரிக்க ஐரோப்பிய தரப்புகளோடும் ஒத்துழைத்து சீனாவை கட்டுப்படுத்துவதற்கு ஒத்துழைக்கிறார்களோ அவர்களுக்கான அந்த வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். என்னை பொறுத்தவரையிலே ஏனைய கட்சிகள் மீது இந்தியா நம்பிக்கை இழந்திருக்கிறது என்பது பொருள் அல்ல. ராஜபக்ச தரப்புகள் மீது அவர்களுக்கு நம்பிக்கை இல்லை, அவர்கள் சீனாவினுடைய ஆட்கள் என்பது அவர்களுடைய நிலைப்பாடு. ஆனால் சுதந்திர கட்சி அல்லது ஐக்கிய தேசிய கட்சி என்று வருகின்ற பொழுது வந்து அவர்கள் இன்றும் அவர்களுடைய முதலாவது விருப்பாக இருப்பது வந்து ரணில் விக்ரமசிங்கவை வெல்ல வைக்க வேண்டும் என்பதுதான். ஆனால் அவர்களுடைய விருப்பங்களை எல்லாம் மீறி நாளை அனுரகுமார தற்செயலாக வந்து அதிக வாக்குகளை பெற்று வெல்லுகின்ற ஒரு நிலைமை வந்தால், அல்லது இன்னொருவர் வெற்றி பெற்றாலும் கூட நாளைக்கு நடைபெறுகின்ற பாராளுமன்ற தேர்தலிலே பெரும்பான்மை பெற முடியாத இடத்திலே ஜேவிபி கூடுதல் ஆசனங்களை பெற்று ஜேவிபியோடு ஒரு கூட்டாட்சி அமைக்க வேண்டிய ஒரு சூழல் ஒன்று ஏற்பட்டால், அல்லது எதிர்த்தரப்பிலே வந்து அவர்கள் ஒரு வினைமிக்க ஒரு சக்தியாக உருவெடுத்திருந்தால் அவர்களை கையாளுவதற்கு ஏற்றபடி வந்து அவர்கள் இப்பொழுது அவர்களுடைய தாஜா பண்ண தொடங்கிவிட்டார்கள். இதுதான் உண்மை. இன்று இந்த கணம் வரைக்கும் வந்து இந்திய அமெரிக்க ஐரோப்பிய தரப்புகளுடைய முதலாவது தெரிவாக இருப்பது ரணில் விக்ரமசிங்கவை எப்படியாவது வெல்ல வைக்க வேண்டும் என்பதாகத்தான் இருக்கின்றது. அது சாத்தியமில்லை. உதாரணமாக 2019 ஜனாதிபதி தேர்தலிலே அமெரிக்காவோ இந்தியாவோ 100%க்கு 100% விரும்பாத போதும் வந்து சிங்கள மக்கள் கோட்டாபய ராஜபக்சவை ஜனாதிபதியாக தெரிவித்து அவர்களால் ஒன்றுமே செய்து கொள்ள முடியவில்லை. அவர்கள் அன்று செய்த காரியம் என்னவென்று சொல்லிச்சுன்னால், தமிழர்கள் கோட்டாவுக்கு எதிராக ஒரு பகிஷ்கரிப்பு என்ற நிலைப்பாட்டை எடுத்து இலங்கை அரசை நிராகரித்து தங்களுக்கென்ற ஒரு தனித்துவமான அரசியல் பாதையில் செல்வதை தடுப்பதற்காக சஜித் பிரேமதாசா நிச்சயமாக வெல்ல மாட்டார் என்று தெரிந்து கொண்டும் சஜித்துக்கு வாக்களிக்க ஊக்குவித்தது என்பது வந்து கோட்டாவை தோற்கடிப்பதற்காக அல்ல, மாறாக தமிழ் மக்கள் பகிஷ்கரிப்பு என்ற ஆயுதத்தை 2005 தேசிய தலைவர் பிரபாகரன் அவர்கள் தெரிவு செய்த ஒரு வலிமைமிக்க ஒரு ஆயுதங்களில் ஒன்று இந்த தேர்தல் புறக்கணிப்பு என்பது.
அந்த ஆயுதத்தை தமிழர்கள் கையில் எடுக்கக்கூடாது. தமிழர்கள் அடிமைகளாக இருக்க வேண்டும், தங்களுள்ளே முழுமையாக தங்கி இருக்க வேண்டும். அவர்களுக்கென்று ஒரு ஒரு சுயமாக சிந்திக்கின்ற ஒரு தனித்துவ அடையாளங்களை பேணுகின்ற அடிப்படையிலே அவர்கள் ஒரு போராட்ட வழிமுறையை கையில் எடுக்கின்ற நிலைமைகள் இருக்கக்கூடாது என்பதற்காகத்தான் சஜித் பிரேமதாசாவுக்கு வாக்களிக்க தூண்டப்பட்டார்கள். இது அவர்களுடைய இந்த முகவர்களை வைத்துக் கொண்டு, தமிழ் தேசிய கூட்டமைப்பு முகவர்களை வைத்துக் கொண்டு அந்த காரியம் ஆற்றப்பட்டிருந்தது. இந்த வேளையிலே அனுரகுமார திசநாயக்கனுடைய சமீபத்திய கூற்று சிந்திக்க வைக்கிறது. தீவிரவாதமற்ற தமிழ் தலைவர்களோடு பேசுகின்றோம் என்று சொல்லுகின்றார். இதிலே தீவிரமான தமிழ் தலைவர்கள் அல்லது தீவிரமற்ற தமிழ் தலைவர் என்று அவர் யாரை குறிப்பிடுகிறார் என்பது ஒரு கேள்வி. அதே போல் இன்றைய நிலையிலே 13வது திருத்தச் சட்டத்தை தமிழ் தேசிய மக்கள் முன்னணி மட்டும்தான் இருக்கிறது. ஏனைய தமிழ் கட்சிகள் அதனோடு ஒத்துப்போகின்ற ஆதரவு நிலையிலே இருக்கின்றன. இதிலே அனுரகுமார திசநாயக்கினுடைய தீவிரவாதமற்ற தமிழ் தலைவர்கள் என்று யாரை அவர் குறிப்பிடுகிறார் என்று நாங்கள் எடுத்துக்கொள்வது? இதிலே அவர் எல்லோரோடும் பேசுவதற்கு முயன்றாலும் எல்லோரும் அதற்கு ஒத்துழைப்பார்களோ தெரியாது என்று சொல்லி சொன்னால் வந்து இதிலே முதலாவது வந்து இந்தியாவினுடைய இந்திய மேற்கு நாடுகளுடைய முகவர்களாக இருக்கக்கூடிய தமிழ் தேசிய கூட்டமைப்பு இன்றைய இன்று இந்த பெரும்பாலும் ரணில் விக்ரமசிங்கவை இறுதி கணத்திலே ஆதரிப்பதற்கான வாய்ப்புகள் தான் கூட இருக்கிறது. ஏனென்றால் அவர்கள் ஒரு பொது வேட்பாளர் தொடர்பாக பேசினாலும் கூட அவர்கள் இரண்டாவது வாக்கை வந்து ஒரு நபருக்கு போடுவது தொடர்பாகத்தான் அவர்களுடைய கருத்துருவாக்கங்கள் மக்கள் மத்தியிலே நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. அப்படிப்பட்ட ஒரு இடத்திலே வந்து இவர்கள் ஜேவிபியோடு சந்திப்புகளை செய்தாலும் கூட வந்து வாக்களிப்பது தொடர்பாக யாருக்கு முடிவெடுக்கப் போகிறார்கள் என்பது கடைசி நேரத்தில் தான் அதை பார்க்கக்கூடியதாக இருக்கும். ஆனால் ஜேவிபியை பொறுத்தவரையிலே வந்து அவர்கள் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் தலைமையிலான எங்களுடைய அணியை மட்டும்தான் தீவிரமாதமாக கருதுகின்ற ஒரு நிலைமை இருக்கின்றது. வந்து மற்றவர்களோடு அவர்களுக்கு ஒரு நல்லுறவு ஏற்கனவே இருக்கின்றது. 2010 பின்னரே வடக்குக்கு விஜயம் செய்த அனுரகுமார திசாநாயக்க இந்த தமிழ் தேசிய கூட்டமைப்பினுடைய பலரையும் சந்தித்து கூடி குலாவி கொண்டு வந்த வரலாறுகள் எல்லாம் இருக்கின்றது. இந்த இந்த கேள்வி இந்த குறுக்கிட்டுக்கு மன்னிக்கவும், இந்த கேள்வி எங்கிருந்து வருகிறது என்று சொல்லி சொன்னால், இலங்கை இந்திய ஒப்பந்தத்தின் படி இணைக்கப்பட்ட வடக்கு கிழக்கை பிரித்ததே ஜேவிபியினுடைய வழக்கு ஒன்றுதான். இந்த வேளையிலே அந்த இலங்கை இந்திய ஒப்பந்தத்தின் நீட்சியாக வந்திருக்கக்கூடிய 13 என்கின்ற அந்த அந்த விடயத்தை இன்றும் தங்களுடைய அரசியல் தீர்வாக நம்பிக்கொண்டிருக்கக்கூடிய ஏனைய கட்சிகள் ஜேவிபியோடு எப்படி இணைந்து பயணிக்க முடியும் என்கின்ற கேள்வியின் அடிப்படையில் தான் இந்த கேள்வி முன்வைக்கப்பட்டது. இல்ல, என்னை பொறுத்தவரையிலே வந்து ஜேவிபி 13வது திருத்த சட்டத்தை பெரிய அளவிலே வந்து எதிர்க்க போவது இல்லை. ஏனென்று சொல்லி சொன்னால் அது மஹிந்த ராஜபக்சவே 13வது திருத்த சட்டம் என்ற நிலைப்பாட்டோடு இருந்தவர் தான். அடுத்தது ஜேவிபிக்கு நன்றாக தெரியும், ஜேவிபியினர் வந்து முட்டாள்கள் அல்ல, ஜேவிபியினருக்கு நன்றாக தெரியும் இலங்கையினுடைய உச்ச நீதிமன்றம் வழங்கிய 32 தீர்ப்புகளின் பிரகாரம் 13வது திருத்த சட்டம் ஒரு என்னன்னு சொல்றது வந்து சத்திர சிகிச்சை மூலம் ஒரு ஒரு குழந்தையை உருவாக்க முடியாத ஒரு பசுமாடு போன்றது, ஒரு பசுக்கன்றை உருவாக்க முடியாத பசுமாடு போன்ற நிலைமையில் தான் அந்த 13வது திருத்த சட்டம் இருக்கிறது. அதிலிருந்து அங்காலஞ்சாலே செல்ல முடியாது. அது ஆகவே வந்து அந்த தீர்ப்புகள் மிக தெளிவாக சொல்லியிருக்கிற நிலைமையிலே வந்து 13 அகற்ற வேண்டும் என்று சொல்லி அவர்கள் சிங்கள மக்களை திருப்திப்படுத்துவதற்காக பேசினாலும் கூட வந்து அவர்கள் அதிலே எந்த ஒரு இடத்திலும் அவர்கள் அதிலே இந்தியாவோடு அவர்கள் முரண்பட போவதில்லை என்று சொன்னால் 13வது திருத்த சட்டத்தில் இப்பொழுது வடகிழக்கு அல்லது எந்த ஒரு மாகாணத்திற்கும் எந்த அதிகாரங்களும் இல்லை. அது 100 வீதம் அவர்களுக்கு தெரிந்தொரு விடயம். அப்படிப்பட்ட ஒரு இடத்திலே வந்து ஜேவிபியினருக்கும் இவர்களுக்கும் ஏனைய தரப்புகளுக்கும் மிக நன்றாகவே ஒத்து போவோம் என்று சொல்லி சொன்னால் குட்டியாட்சி இப்ப ரணில் விக்ரமசிங்கவோடு சேர்ந்து ஏக்கிய ராட்சி அடிப்படையிலான ஒரு அரசியலமைப்பு வர ஒன்றை தயாரித்திருக்கிறார்கள். அதை எந்த ஒரு சிங்கள தேசியவாதி தயாரிக்கப் போவது கிடையாது. சுமந்திரன் அண்மையில் கூட வந்து தங்களுடைய வரைவு தொடர்பாக வந்து ட்விட்டர்லேயே ஒரு பதிவு ஒன்று போட்டிருந்தார். அந்த 16க்கும் 18க்கும் இடையிலே தயாரிக்கப்பட்ட அந்த வரைவு தொடர்பாக வந்து அவர் ஒரு பதிவு ஒன்றை போட்டிருந்தார். அவர்கள் இன்னமும் அந்த நிலைப்பாட்டிலே இருக்கிறார்கள். ஆகவே 75 வருடங்களாக தமிழர்கள் ஒட்டியாட்சியை நிராகரித்து போராடி வந்திருக்கிற நிலைமையிலே அல்லது ஒரு 60 வருடங்களாக போராடி வந்த நிலைமையிலே 2016 18 கிடைப்பட்ட காலப்பகுதியிலே வந்து தமிழில் இருந்த ஒட்டியாட்சி என்ற சொல்லை நீக்கி ஆங்கிலத்தில் இருந்த யூனிட்டரி என்ற சொல்லை நீக்கி சிங்களத்தில் இருந்த ஏக்கிய ராஜ்ய என்ற சொல்லோடு ஒரு அரசியலமைப்பு உருவாக்கத்தை வந்தவர்கள் தமிழ் தேசிய கூட்டமைப்பு முற்றிலுமாக ஏகமனதாக உடன்பட்டு வந்து அவர்கள் அதை தயாரித்திருக்கிறார்கள் என்று சொல்லி சொன்னால் அந்த நிலைப்பாட்டில் ஜேவிபிக்கு எந்த விதமான மாற்று கருத்துக்களும் இருக்க முடியாது.
ஆகவே வந்து ஜேவிபிக்கும் இவர்களுக்கும் இடையில் எந்த முரண்பாடுகளும் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இல்லை. தனியே எங்களோடு மாத்திரம்தான் அந்த பிரச்சனை இருக்க முடியும் என்று சொல்லி சொன்னால், நாங்கள் மாத்திரம்தான் ஒட்டியாட்சியை அடியோடு நிராகரிக்க வேண்டும் என்று சொல்கிறோம். தமிழ் தேசம் முறைமை அங்கீகரிக்கப்பட்ட அடிப்படையிலான ஒரு சமஸ்தி தீர்வு வேண்டும் என்பதை கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் தலைமையிலான எங்களுடைய இயக்கம் மட்டும்தான் பேசிக்கொண்டு. ஆகவே இப்ப இதிலே மிக தீவிரவாதம் என்று சொல்லி குறிப்பிட்டிருப்பதவர் வந்து நிச்சயமாக வந்து தமிழ் மக்களுடைய இருப்பை பாதுகாக்கக்கூடிய தீர்வை வலியுறுத்துகின்ற கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் தலைமையிலான எங்களுடைய அணியை தவிர மற்றும்படி வந்து மற்ற தரப்புகள் எல்லாமே வந்து ஜேவிபியினருடைய நிலைப்பாடுகளோடு இருக்கின்றவர்கள். ஜேவிபியினர் விரும்புகின்றதை தீர்வாக ஏற்றுக்கொள்வதற்கு தயாராக இருப்பவர். இவர் அவர் ஜேவிபியினருக்கும் நன்றாகவே விளங்கும். கூட்டமைப்பினர் எப்பொழுது 13 பேட்டி பேசுகிறார்கள் என்று சொல்லி சொன்னால், இலங்கையை மீறி வந்து அரசு தரப்பு வந்து சீனாவோடு செல்கின்ற பொழுதுதான் இந்த 13 தொடர்பான விவரங்கள் வருகிறது. ஏனென்றால் இலங்கைக்குள் இந்தியாவுடைய தலையீட்டை வாவா என்று கேட்பதற்காக. ஆனால் இந்தியாவோடு ஒட்டி உறவாடுகின்ற பொழுது வந்து அவர்கள் முழுமையாக வந்து அரசோடு இரண்டரை கலக்கின்ற ஒரு போக்கை தான் அவர்கள் கடைபிடிக்கின்றார்கள். நீங்கள் நன்றாக அவதானித்தீர்கள் என்று சொன்னால் அதை பார்க்கக்கூடியதாக இருக்கும். கடந்த 2022 கோட்டாபய ராஜபக்சே வீழ்ந்த பிறகு ரணில் விக்ரமசிங்க ஜனாதிபதியாக தெரிவு செய்யப்படுவதற்கான ஒரு போட்டி ஒன்று நாடாளுமன்றத்துக்குள்ளே பாராளுமன்ற உறுப்பினர்கள் மத்தியிலே நடைபெற்றது. அந்த சந்தர்ப்பத்திலே வந்து இன்று தேசிய மக்கள் சக்தி என்பதில் கூட்டாக இருக்கக்கூடிய ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் ஹரணி அமரசூரிய அவர்களும் அவர்களுடைய தரப்பில் இருந்து 2 பேர் ஜேவிபியினர் அல்ல, அந்த தேசிய மக்கள் சக்தியில் அங்கம் வகிக்கிற ஹரணி அமரசூரியவும் அவர்களோடு சேர்ந்து 2 பேரும் இந்த ஜேவிபியினர் சார்பாக வந்து தேசிய மக்கள் சக்தி சார்பாக சந்திக்க வேண்டும் என்று எங்களுடைய தலைவரை கேட்டுக்கொண்ட இடத்திலே வந்து கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் அவர்களும் நானும் அவர்களை சந்தித்திருந்தோம். கரணி அமரசூரியவையும் மற்றும் அவர்களுடைய சார்பில் வந்திருந்த மேலும் 2 பேரையும் சந்தித்திருந்தோம். அந்த சந்தர்ப்பத்திலே வந்து எங்களிடம் அனுபவகுமாரவுக்கு ஆதரவாக வாக்களிக்குமாறு கேட்கப்பட்டிருந்தது. ஆனால் அதற்கு அப்பொழுது வந்து நாங்கள் மிக தெளிவாக சொல்லியிருந்தோம், இந்த அரசியலமைப்பை ஒட்டியாட்சியை நிராகரித்து ஒரு சமஸ்தி அரசியலமைப்பை கொண்டு வருவோம் என்ற பிரகடனத்தை நீங்கள் மிக தெளிவாக வெளியிடும் பட்சத்தில் தான் நாங்கள் அது தொடர்பாக நாங்கள் சாதகமாக பரிசீலிக்க முடியும் என்பதை எங்களுடைய தலைவர் வந்து மிக தெளிவாக குறிப்பிட்டிருந்தார். அது ரணில் விக்ரமசிங்கவுக்கும் அது சொல்லப்பட்டிருந்தது, சஜித் பிரேமதாசாவுக்கும் அது சொல்லப்பட்டிருந்தது, அதே போன்று அனுபவகுமார சார்பிலே வந்தவர்களுக்கும் வந்து அந்தபடியும் சொல்லப்பட்டிருந்தது. இல்லை என்று சொன்னால் நாங்கள் வாக்களிக்க மாட்டோம், இதிலே நாங்கள் அதை பகிஷ்கரிப்போம் என்பதை நாங்கள் பகிஷ்கரித்துக் கொண்டு நாங்கள் வாக்களிப்பில் கலந்து கொள்ள மாட்டோம் என்று சொல்லி இருந்தோம். அவ்வாறு இருக்கையிலே வாக்கெடுப்பில் அன்று நாடாளுமன்றத்துக்குள் விஜித கேரத் நாடாளுமன்ற உறுப்பினர் ஜேவிபி நாடாளுமன்ற உறுப்பினர் எனக்கு சொன்னார், நீங்கள் தயவு செய்து வந்து எங்களுக்கு வாக்களிக்க வேண்டாம், நீங்கள் அதை தவிர்த்துக் கொள்ளுங்கள் என்று சொல்லி இருந்தார். நாங்கள் வாக்களிக்கின்ற முடிவில் இருக்கவில்லை, ஆனால் வாக்களிக்க வேண்டாம் என்று சொல்ல அவர்கள் வாக்களிக்க நாங்கள் கேட்டதை அவர்கள் எங்களுக்கு வாக்களிக்க கேட்டது என்பதையே வந்து அவர்கள் வெளியில் தெரிவதை வந்து அவர்கள் விரும்பி இருக்கவில்லை. இவா இதுதான் ஜேவிபியினருடைய மனநிலையாக இருக்கிறது. என்னென்னு சொல்லி சொன்னால், அந்த எங்களோடு ஒரு உரையாடலை கூட வைத்துக் கொள்ள முடியாத அளவுக்கு அவர்கள் இனவரை கொண்டவர்களாக அவர்கள் இருக்கிறார். நல்லது. இன்று இருக்கக்கூடிய சூழ்நிலையிலே தமிழர்களுடைய தாயக பிரதேசங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக பறிபோகின்றன, வணக்க ஸ்தலங்கள் ஆக்கிரமிக்கப்படுகின்றன, மக்களுடைய உரிமைகள் தொடர்ந்தும் அடக்கி ஒடுக்கப்படுகின்றன. இந்த இடங்களிலெல்லாம் மக்களோடு களத்திலே நின்று போராடுகிறது தமிழ் தேசிய மக்கள் முன்னணி. உள்ளூர் ரீதியிலே தமிழர் தாயக பிரதேசங்களிலே மக்களை ஒன்று திரட்டி போராடுவதிலே தமிழ் தேசிய மக்கள் முன்னணி காட்டுகின்ற முனைப்பு, அந்த போராட்டங்களிலே மக்கள் தொகையை வைத்து போராட்டத்தினுடைய கனதியை மதிப்பிட முடியாது. எதற்காக போராட்டங்கள் என்பதுதான் இங்கே முக்கியமான விடயமாக பார்க்கப்பட வேண்டும். உள்ளூரிலே மூர்க்கமாக போராடுகின்ற தமிழ் தேசிய மக்கள் முன்னணி தமிழ் மக்களுக்கான அரசியலை சர்வதேசமயப்படுத்துவதற்கான முயற்சிகளிலே தொடர்ந்தும் ஈடுபடுகிறதா என்ற கேள்வி இருக்கிறது. அண்மையிலே கூட கட்சியினுடைய தலைவர் திரு கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் அவர்கள் அமெரிக்கா சென்று வந்திருந்தார், அரசியல் விடயங்களை பேசியதாக எல்லாம் தகவல்கள் வந்திருந்தன. ஆனாலும் சர்வதேசம் நோக்கிய எங்களுடைய அரசியலை நகர்த்துகின்ற விடயங்களிலே தமிழ் தேசிய மக்கள் முன்னணி காத்திரமான முனைப்போடு செயற்படுகிறது என்ற கேள்வி இருக்கிறது. அதற்கு கட்சியினுடைய செயலாளராக உங்களுடைய பதில். இதில் எங்களுடைய தலைவர் அண்மையிலே அமெரிக்காவுக்கும் சென்றிருந்தார், அதற்கு மேல் பல சந்தர்ப்பங்களில் ஐரோப்பிய நாடுகளுக்கு சென்றிருந்தார். அதே போன்று கொழும்பில் இருக்கக்கூடிய இந்திய தூதரகத்தோடும் சந்திப்புகள் மேற்கொள்ளப்பட்டது. பிரித்தானிய அமெரிக்க மற்றும் ஐரோப்பிய நாட்டு தூதரகங்களோடும் தூதுவர்களோடும் சந்திப்புகள் மேற்கொள்ளப்பட்டிருக்கின்றது. வெளிநாடுகளிலிருந்து வருகின்ற ஐநா சார்ந்த அதிகாரி உயர் அதிகாரிகளோடும் எங்களுடைய தலைவர் சந்திப்புகளில் ஈடுபட்டிருக்கின்றார். இந்த சந்திப்புகள் ஊடாக உணரப்படுகின்ற விடயம் என்னவென்று சொல்லி சொன்னால்,
அவர்களுக்கு சீனா தொடர்பான விடயம்தான் அவர்களுடைய கவலையாக இருக்கிறதை தவிர தமிழ் மக்களுடைய பிரச்சனைகளை தீர்க்க வேண்டும் என்கின்ற அக்கறை அல்லது அதற்காக வந்து அரசுக்கு அழுத்தம் கொடுக்க வேண்டும் என்கின்ற சிந்தனைகள் அவர்களிடம் இருப்பதாக துளியளவும் நாங்கள் உணர்ந்து கொள்ளக்கூடியதாக இல்லை. இப்பொழுது ஆட்சியில் இருக்கின்ற குறிப்பாக ரணில் விக்ரமசிங்கவுக்கு எந்த வகையிலும் நெருக்கடி கொடுக்காமல் காலத்தை கடத்தி விட வேண்டும் என்பதிலே அவர்கள் மிக குறியாக இருக்கிறார்கள். உதாரணமாக இந்த மயிலாத்தமடு விவகாரம் தொடர்பாக வந்து ரணில் விக்ரமசிங்கவுக்கு அழுத்தங்களை கொடுத்தால் கூட அல்லது ரணில் விக்ரமசிங்கே அதிலே தலையிட்டு அதை தடுத்து வைப்பதற்கு முயன்றால் கூட சிங்கள மக்கள் மத்தியிலே செல்வாக்கிழந்து போய்விடும் என்று கவலைப்படுகின்ற சர்வதேச சமூகத்தினரும் இருக்கின்றார்கள். தமிழ் மக்கள் மீது நடைபெறுகின்ற வன்முறைகள் ரணில் விக்ரமசிங்க அதை அனுமதிப்பதன் மூலமாக வந்து அவருடைய செல்வாக்கு வளருமாக இருந்தால் அதை அதையும் பார்த்து கொண்டு அமைதியாக கடந்து செல்ல விரும்புகிற அல்லது தமிழர்கள் அதை சகித்து கொண்டிருக்க வேண்டும் என்று எதிர்பார்க்கின்ற சர்வதேச சமூகத்தினரும் இருக்கின்றார்கள். அப்ப இதிலிருந்து எங்களுடைய தலைவர் இந்த கொழும்பு தூதரகங்களோடும் ஐரோப்பிய விஜயம் ஐநா மனித உரிமைகள் பேரவையை நோக்கிய பயணம் அதன் போது நடைபெற்ற ஐரோப்பிய பிரதிநிதிகளுடனான சந்திப்பு அமெரிக்க விஜயம் அதற்கு பின்னரான எங்களுடைய கணிப்பு என்னவென்று சொல்லி சொன்னால் தலைவருடைய நிலைப்பாடு என்னவென்று சொன்னால் எங்களுடைய மக்கள் ஒருமுகப்பட்டு ஒரு நிலைப்பாட்டுக்கு வந்து நாங்கள் கொண்டு வரவில்லை என்று சொல்லி சொன்னால் தமிழர்களுடைய எதிர்காலம் என்பது அபலங்கள் நிறைந்ததாகத்தான் இருக்கும். குறிப்பாக 2005 எங்களுடைய தேசிய தலைவர் பிரபாகரன் அவர்கள் பகிஷ்கரிப்பு என்ற ஒரு விடயத்தை முடிவெடுத்த பொழுது வந்து எப்படி எங்களுடைய மக்கள் முற்று முழுதாக அந்த முடிவுக்கு கட்டுப்பட்டு அந்த புறக்கணித்தார்களோ அவ்வாறான ஒரு முடிவு முடிவொன்று எங்களால் இந்த வரப்போகிற ஜனாதிபதி தேர்தலில் எடுக்கப்பட வேண்டும். அந்த முடிவுக்கு வந்து ஒட்டுமொத்த தமிழ் மக்களும் வந்து ஒத்துழைத்து புறக்கணிக்கிற நிலைமை ஏற்படுமாக இருந்தால் எதிர்காலத்திலே நம்ம வந்து இந்திய மேற்கு தரப்புகள் வந்து தமிழ் மக்கள் எங்களோடு வந்து ஒரு பீரம் பேசி எங்களுடைய அரசியல் விடயங்கள் தொடர்பாக வந்து காத்திரமான வாக்குறுதிகளை தந்து எங்களுடைய ஆதரவை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்ற நிலைமைக்கு கொண்டு வர முடியுமே தவிர நீங்கள் வேறு எந்த ஒரு விதமாகவும் வந்து அவர்களை இங்கே கொண்டு வர முடியாது என்றால் இந்திய அமெரிக்க ஐரோப்பிய தரப்புகளுக்கு இருக்கக்கூடிய ஒரே ஒரு கவலை சீனா விடயம் ஆசியாவில் சீனா தான் அவர்களுடைய கவலையாக இருக்கிறது. ஆகவே இதை விளங்கிக் கொண்டு வந்து நாங்கள் மக்கள் மட்டத்திலே சென்று நாங்கள் விழிப்புணர்வுகளை ஏற்படுத்த வேண்டும் என்ற அடிப்படையிலேதான் எங்களுடைய செயல்பாடுகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. தேர்தல் பகிஷ்கரிப்பு என்பதற்கான வேலை திட்டங்களை நாங்கள் ஆரம்பித்திருக்கிறோம். எங்களை பொறுத்தவரையிலே பட்டி தொட்டியங்கு நாங்கள் இந்த விடயங்களை கொண்டு சென்றோம். புலம்பெயர் தேசங்களிலும் இருக்கக்கூடிய எங்களுடைய அமைப்புகளோடு நாங்கள் அந்த உரையாடல்களை செய்து கொண்டிருக்கிறோம். அது ஒன்றுதான் ஒரே வழிவந்து தேர்தல் புறக்கணிப்பு மாத்திரம் உங்களுக்கு பின்னால் இந்த சர்வதேச சமூகம் நீதியின் அடிப்படையில் மனச்சாட்சியின் அடிப்படையில் ஒருபொழுதும் எந்த முடிவுகளையும் எடுக்கப் போவதில்லை. அவர்கள் அன்றாட நடைபெறுகின்ற துன்புறுத்தல்கள் சம்பவங்களிலே ஏதோ ஒரு வகையான அழுத்தங்களை கொடுத்து வந்து அவர்கள் அதை கட்டுப்படுத்தி தமிழ் மக்களுக்கு ஏதோ ஒரு வகையிலே ஒரு பாதுகாப்பை ஏற்படுத்துவதற்கு முயன்றாலும் கூட நாளை ஒரு தேர்தல் ஒன்று வருகிறது என்று சொல்லி சொன்னால் எங்கள் மீது ஒடுக்குமுறைகளை செய்கிற ரணில் விக்ரமசிங்கவை வெல்ல வைக்க வேண்டும் என்பதுதான் அவர்களுடைய கண்மூடித்தனமான நிலைப்பாடாக இருக்கிறது. அப்ப ஏனென்று சொன்னால் அது அவர்கள் சீனாவினுடைய பிரச்சனை சீனா சார்ந்த ஒரு விடயமாக இருக்கின்றது. ஆகவே அந்த விடயத்திலே வந்து நாங்கள் அவர்களைத்து இவர் இந்த பிரச்சனைக்கு எங்களுக்கு தீர்வு தந்தார்கள் அங்கே அந்த பிரச்சனைக்கு தீர்வு தந்தார்கள் ஆகவே இவர்கள் இருந்தால் தான் இருப்பதற்குள் பரவாயில்லை என்ற அடிப்படையில் நாங்கள் முடிவுகளை எடுப்போமாக இருந்தால் என்னை பொறுத்தவரை அழிவு மட்டும்தான் மிஞ்சும். செத்த வீட்டில் போய் நின்று உப்பாரி வைப்பதற்கும் செத்த பணத்தை கொண்டு போய் சுடலை தாட்டுவதற்கும் செத்த பிற்பாடு அந்தரட்டிக்கும் ஆண்டு துவசத்துக்கும் சென்று வருவதற்கும் தான் எங்களால் முடியுமே தவிர ஒருபொழுதும் எங்களுடைய மக்களை பாதுகாப்பாக வாழ வைக்க முடியாது. ஆகவே எங்களுடைய தலைவர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் அவர்கள் வலியுறுத்தி வருவது போன்று இந்த தேர்தல் புறக்கணிப்பு என்பதை வந்து நாங்கள் புலம்பெயர் தமிழர்களும் தாயகத்து தமிழர்களும் ஒன்றிணைந்து நாங்கள் வெற்றிகரமாக செயல்படுத்த வேண்டும். புலம்பெயர் தமிழ் அமைப்புகள் நாங்கள் மட்டுமல்ல எங்களுடைய தலைவரும் எங்களுடைய இயக்கம் மட்டுமல்ல எங்களுக்கு புலம்பெயர்ந்த அமைப்புகளோடும் ஒரு கணிசமான 2009 இருந்து இந்த கொள்கை நிலைப்பாட்டில் உறுதியாக இருக்கக்கூடிய புலம்பெயர் அமைப்புகளோடு எங்களுக்கு தொடர்புகள் இருக்கிறது. அந்த அமைப்புகளும் வந்து நாளாந்தம் இப்பொழுது கூடுதலாக இளம் இளைஞர்களை ஈடுபடுத்தி இந்த சர்வதேச சமூகத்தில் இந்த வெளிநாட்டு அமைச்சுகளை நோக்கி வந்து இந்த ராஜேந்திர வேலை திட்டங்களை முன்னெடுத்துக் கொண்டிருக்கிறார்கள். அந்த வேலை திட்டம் தேசிய தமிழ் தேசிய அரசியலை வந்து சர்வதேச சமூகத்தின் மத்தியிலே கொண்டு போகிற வேலை திட்டங்கள் தொடர்ச்சியாக நடைபெற்றுக் கொண்டுதான் இருக்கிறது. ஆனால் முன்னேற்றங்கள் ஏற்படாமல் இருப்பதற்கு காரணம் என்ன சொன்னால் இன்று இந்த நாடுகள் அனைத்தும் ஒரு குரலில் நிற்கின்ற ரணிலை பலப்படுத்தியாக வேண்டும் என்பது இந்த IMF வந்து சுமந்திரன் போய் இருந்தார் என்று சொல்லி சொன்னால் அது சுமந்திரனுடைய தனிப்பட்ட முடிவு இல்லை. தமிழ் தேசிய கூட்டமைப்பின் 10 நாடாளுமன்ற உறுப்பினர்களுடைய சார்பாகத்தான் சுமந்திரன் சென்றார். மற்றவர்கள் வந்து தாங்கள் மக்கள் மத்தியிலே தப்பித்துக் கொள்வதற்காக வந்து சுமந்திரனை நோக்கி மாத்திரம் விரலை நீட்டக்கூடும். இன்று வரை சம்பந்தனுடைய தலைமையிலே தான் பாராளுமன்றத்திலே 10 பேரும் இயங்கிக் கொண்டிருக்கிறார்கள்.
2020 நடந்த நாடாளுமன்ற தேர்தலிலே வீட்டு தமிழக கட்சியினுடைய வீட்டு சின்னத்தில் போட்டியிட்டு வெற்றி பெற்ற உறுப்பினர்கள் 10 பேர், அந்த 10 பேருடைய 10 பாராளுமன்ற உறுப்பினர்களதும் பாராளுமன்ற குழு தலைவர் சம்பந்தர், அந்த சம்பந்தனுடைய தலைமையிலேதான் இந்த கணம் வரை உங்களோடு நான் பேசிக் கொண்டிருக்கிற இந்த கணம் வரை தமிழ் தேசிய கூட்டமைப்பு இயங்குகிறது. சம்பந்தன் எடுக்கிற முடிவு என்பது தமிழ் மக்களுடைய தலைமைத்துவமாவுடைய முடிவாகத்தான் அது கருதப்படுகின்றது. எந்த ஒரு நபரும், அதாவது ஒரு கடந்த 23 ஜனவரியிலே தாக்கல் செய்யப்பட்ட உள்ளூராட்சி தேர்தலில் கூட தமிழரசு கட்சி சின்னத்தில் போட்டியிடாமல் அவர்கள் தனியாக குத்துவிளக்கு சின்னத்திலே போட்டியிடுவதற்கு வேட்புமனு தாக்கல் செய்தவர்கள் ஆனால் இன்று வரைக்கும் நாடாளுமன்ற சபாநாயகருக்கு எழுத்து மூலமாக கொடுக்கவில்லை, நாங்கள் தமிழரசு கட்சி சின்னத்தில் இயங்கவில்லை, நாங்கள் சுயாதீனமாக இயங்குகிறோம் என்று டெலோவோ புளோட்டோ அல்லது தமிழரசு கட்சியில் சுமந்திரன் தரப்போ அல்லது சுமந்திரனோடு முரண்பட்டிருக்கிற தரப்போ வந்து அப்பாறான ஒரு எழுத்து மூலமான அறிவித்தலை அங்கே கொடுக்கவில்லை. ஆகவே அவர்கள் கருத்துரிமை பாட்டோடுதான் ஜெனீவா வரை சென்று உள்ளக விசாரணைக்கு சந்தர்ப்பம் கொடுப்பதும், புலிகளை ஈவிரக்கம் இல்லாத பயங்கரவாதிகள் என்று சொல்லி சொல்வதும், IMF இருந்து நிதியுதவியை பெற்றுக் கொடுப்பதும், கடன் திருப்பிச் செல்வதற்கான காலப்பகுதியை வந்து நீடித்துக் கொடுப்பதற்கு எல்லாத்துக்குமான வேலைகளை இவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள். இவர்களுடைய பரிபூர்ணமான ஒத்துழைப்போடுதான் ரணில் விக்ரமசிங்க தமிழர்களுக்கு எதிரான ஒடுக்குமுறைகளை செய்து கொண்டிருக்கிறார்கள். இதுதான் உண்மை. கொலை செய்துவிட்டு செத்தவற்றிலும் வந்து நின்று அழுது கொண்டிருக்கிறார்கள். இதுதான் உண்மை. புலம்பெயர் தேசத்து மக்களோடும் அமைப்புகளோடும் தமிழ் தேசிய மக்கள் முன்னணி நெருக்கமான தொடர்புகளை வைத்திருக்கிறது. கொள்கை ரீதியிலான விடயங்கள் நடக்கின்றன என்பதெல்லாம் ஒருபுறம் இருக்கட்டும், ஆனால் களத்திலே நடக்கக்கூடிய விடயங்கள்லாம் இங்கே முக்கியமாக மக்கள் முன்னால் வைக்கப்பட வேண்டிய விடயங்கள். குறிப்பாக தமிழ் தேசிய மக்கள் முன்னணியுடைய களநிலை போராட்டங்களை சமூக வலைத்தள ஊடகங்கள் ஊடாக அல்லது ஒரு கருத்தாடல் மூலமாகவோ அவற்றை சிலாகித்து பேசுகின்ற மக்களினுடைய தொகையை விட களப்போராட்டங்களிலே மக்கள் முன்னணியோடு நிற்கக்கூடிய அந்த தொகை என்பது சற்று குறைவாகத்தான் இருக்கிறது. இவற்றை சிலவற்றை நாங்கள் பட்டவர்த்தனமாக பேச வேண்டியிருக்கிறது. இந்த நிலையிலே மக்களை ஒருமுகப்படுத்துவதிலே நாங்கள் வெற்றி கண்டு விட்டோம் என்று நிச்சயமாக சொல்ல முடியுமா திரு கஜேந்திரன் அவர்களே? நாட்டில் ஒரு பாரிய பொருளாதார நெருக்கடி இருக்கிறது. அந்த பொருளாதார நெருக்கடிக்குள் மக்கள் எவ்வாறு அதற்கு முகம் கொடுப்பது என்பதிலே வந்து ஒரு பாரிய நெருக்கடி இருக்கிறது. அதனால் அவர்கள் அந்த தங்களுடைய வேலைகளை விட்டுவிட்டு நேரடியாக பங்களிப்பு செய்வது என்பது அவர்களுக்கு ஒரு பாரிய பிரச்சனையாக இருக்கிறது. இரண்டாவது, எங்களுக்கு ஊடகங்களுடைய ஒத்துழைப்பு என்பது கிடையாது. இப்ப உதாரணமாக கடந்த வெள்ளிக்கிழமை நெடுங்கணியில் ஒரு போராட்டம் ஒன்று ஏற்பாடு செய்யப்பட்டது. அந்த போராட்டத்தை ஒருங்கிணைந்த தமிழர் கட்டமைப்பு என்று சொல்லி இந்த சைவ மகாசபை மற்றும் இந்த சைவ மதயம் சமயம் சார்ந்திருக்கக்கூடிய தரப்புகள் கூட்டாக ஏற்பாடு செய்திருந்தார்கள். அந்த போராட்டத்திற்கு ஊடகங்கள் அதிக முக்கியத்துவம் கொடுத்திருந்தன. நாங்களும் அந்த போராட்டத்துக்கு ஆதரவு தெரிவித்திருந்தோம். நாங்களும் ஆட்களை கொண்டு சென்றிருந்தோம். ஆனால் மறுநாள் சனிக்கிழமை ஒரு போராட்டம் ஒன்று வவுனியாவிலே இந்த பாதிக்கப்பட்ட மக்களால் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. அவர்கள் எங்களோடு பேசியிருந்தார்கள், இந்த போராட்டத்துக்கு பொதுமக்களை அழைத்து வருவதற்கு நீங்கள் ஏற்பாடு செய்ய முடியுமான்னு சொல்லி நாங்களும் என்று சொல்லியிருந்தோம். அவர்கள் பலதரப்போடு பேசியிருந்தார்கள். ஆனால் அந்த போராட்டத்திற்கு வந்து நாங்கள் கணிசமான அளவு மக்களை அந்த இடத்திற்கு கொண்டு வருவதற்கான ஏற்பாடுகளை நாங்கள் செய்திருந்தோம். ஆனால் அந்த போராட்டம் தொடர்பான ஒற்று செய்தி கூட ஊடகங்களில் வரவில்லை. சனிக்கிழமை போராட்டம் இருக்கிறது சொல்லி அப்ப இவ்வாறான ஒரு நெருக்கு வாரம் இன்றும் எங்களை நோக்கி இருந்து கொண்டிருக்கிறது. இப்ப நாடாளுமன்ற உறுப்பினர் எங்கள் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் அவர்கள் இன்று இந்த கடந்த 3 நாடாளுமன்றத்திலே தமிழ் மக்களுக்காக பேசுகின்ற நாடாளுமன்ற உறுப்பினர் என்பதும், அவர் ஒரு மிகவும் ராஜதந்திர ரீதியாக மிக அறிவுபூர்வமான ஆழமான கருத்துக்களை பேசுகின்ற ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர் என்பதும், சிங்கள மக்களே ஏற்றுக்கொள்ளக்கூடிய அளவுக்கான கருத்துக்களை பேசுகின்ற ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர் என்பதும், இன்று மேற்கு கட்சியில் இருக்கின்றவர்களை சாதாரண ஆதரவாளர்களை வந்து பெருமையாக பேசக்கூடிய அளவுக்கு ஒரு ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரு தலைவராக இருக்கிறார். ஆனால் துரதிர்ஷ்டம் என்ன ஒன்று சொன்னால், அவர் பேசுகின்ற பேச்சுக்கள் ஊடகங்களில் பெரிதாக வருவதில்லை, உடனுக்குடன் வருவதில் கிடையாது, அல்லது முழுமையாக வருவது கிடையாது. அந்த அளவுக்கு வந்து ஒரு பாரிய இருட்டடிப்பு இன்றும் இருந்து கொண்டிருக்கிறது. ஒரு நேர்மையான ஆனால் உப்புச்சப்பற்ற கதைகளை கதைக்கிற அல்லது வந்து அரசுக்கு முண்டு கொடுத்து கொண்டு ஒரு புறத்திலே பாராளுமன்றத்திலே இருப்பது போன்று நாடகம் ஆடுகின்ற அவர்களுடைய கருத்துக்கள் உடனுக்குடன் குட்டி எழுத்துக்களிலே வந்து கொண்டிருக்கும். அப்ப இது ஒரு பாரிய ஒரு பிரச்சனையாக எங்களுக்கு இருக்கிறது. இப்ப அவ்வாறு இருக்கிற பொழுது மக்களை ஒருங்கிணைப்பது என்பதில் மக்கள் எங்களுடைய உணர்வு, நாங்கள் நடத்துகின்ற போராட்டங்கள் எங்கள் மக்கள் மத்தியில் எவ்வளவு வரவேற்பாக இருக்கிறது என்பது எங்களுக்கு தெரியும். எங்களுக்கு தெரியும் அந்த அளவுக்கு அது பூர்வ 1000 miles பல்லாயிரம் மைல்களுக்கு அப்பால் இருக்கிற உங்களுடைய நாடுகளில் இருக்கக்கூடிய மக்களாக இருக்கலாம், அல்லது அமெரிக்காவில் இருக்கக்கூடிய மக்களாக இருக்கலாம், கனடாவில் இருக்கக்கூடியவர்களாக இருக்கலாம், அல்லது தாயகத்தின் எந்த மூலையில கொழும்பில் இருக்கக்கூடிய தமிழக முஸ்லீம் மக்கள் கூட
எத்தனையோ பேர் எங்களை கண்டு எங்களுடைய போராட்டங்கள் தொடர்பாக வந்து மிகவும் பெருமையோடு எங்களோடு பேசிக் கொள்கிறார்கள். ஆனால் ஒரு அச்சநிலை இருக்கின்றது, எங்களோடு போனால் ஆபத்து வந்துவிடும் என்கின்ற ஒரு அச்சநிலை இருக்கின்றது. இந்த நேற்றைய தினம் கடந்த 8ஆம் தேதி கைது செய்யப்பட்டவர்கள் சிறையில் அடைக்கப்பட்டதுக்கு காரணம் என்ன, எங்களுக்கு ஒரு பாடம் படிப்பிக்க வேண்டும் என்பதற்காக. யார் கைது செய்யப்பட்டார்கள்? அந்த வெடுக்கினாரை மேலேயே தேசத்தை பௌத்தமயமாக்க விரும்புகிறார்கள் பௌத்த பேரினவாத வெறியர்கள். அதற்கு இந்த சிவராத்திரி நிகழ்வு என்பது இடையூறாக இருக்கின்றது. அந்த சிவராத்திரி நிகழ்வை செய்ய வேண்டும் என்று இறுக்கமாக நிற்கின்றவர் ஆலய பூசாரியும் அந்த நிர்வாகத்தில் இருக்கக்கூடிய ஒரு சிலர். அந்த ஆலய நிர்வாகத்திலிருந்து 2 பேர் குறிவைத்து கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். ஏனென்றால் இந்த அந்த பக்கம் தலை வைத்து படுக்காமல் இருக்க வேண்டும் என்பதற்காக. அந்த ஆலய நிர்வாகத்தினுடைய செயல்பாடுகளுக்கு முற்று முழுதாக கடந்த பல வருடங்களாக உறுதுணையாக நின்று வந்தவர் வந்து தவபால சிங்கம் கிந்துஜன், திலகநாதன் கிந்துஜன். இந்த 2 பேரும் காலையில் இருந்தே கிட்டத்தட்ட ஒரு 12 மணிக்கு நேரத்துக்கு பின்னர் அங்கே கதைகள் பேசப்பட தொடங்கிவிட்டது வந்து 6 மணிக்கு பின்னர் நின்றால் கைது செய்யப்படுவார்கள் என்றும் அதிலே யார் யார் கைது செய்யப்படுவார்கள் என்ற கதைகளும் பேசப்பட தொடங்கிவிட்டது. ஏன், என்ன அடிப்படையிலே? அவர்கள் குறிவைக்கப்படுகின்றார்கள் வந்து அந்த ஆலய நிர்வாகம் அந்த பக்கம் தலை வைத்து படுக்கக்கூடாது என்று சொன்னால் அதற்குள் இருக்கின்றவர்கள் யார் உறுதியாக நிற்கிறார்கள்? அந்த ஆலய வழிபாடுகளை கைவிட முடியாது. ஏனென்றால் ஆலய நிர்வாகம் விரும்பாத இடத்தில் நாங்கள் எதுவும் செய்ய முடியாது. அந்த காணிக்கு சொந்தக்காரர்கள் விரும்பாத இடத்தில் நாங்கள் எதுவும் செய்ய முடியாது. அப்ப அதிலே வந்து 1 நபராக 2 நபராக என்று சொன்னாலும் அங்கே அந்த ஆலய நிர்வாகத்தினர் வந்து தீவிரமாக இருந்தார்கள். அத்தோடு ஏனைய தவபால சிங்கமும் கிந்துஜனும் அதிலே தீவிரமாக இருந்தார்கள். இவர்கள் கைது செய்யப்படுகின்ற பொழுது இவர்களை கைது செய்ய விடாமல் தடுத்ததற்காக 3 பேரை சேர்த்து பிடித்தார். இதெல்லாம் ஏன் நடக்கிறது? ஏன் நடக்கிறது என்று சொல்லி சொன்னால், தமிழ் தேசிய கஜேந்திரகுமார் பொன்னம்பலத்தோடு நின்றால் உங்களுக்கு இதுதான் கதி என்று சொல்வது என்றொரு பாடத்தை புகட்டுவதற்காகத்தான் இந்த காரியம் நடைபெறுகின்றது. அப்ப என்று சொல்லி சொன்னால், உண்மையிலே நீங்கள் வந்து உங்களுக்கு தெரியும், நீங்கள் இங்க வந்து போனவர் இந்த பாதிக்கப்பட்ட குடும்பங்களோடு நீங்கள் உங்களோடு அந்த தகவல்கள் நீங்க ஒரு ஊடகவியலாளர் என்ற முறையிலே உங்களுக்கு தெரியும். இந்த குடும்பங்கள் எவ்வளவு தூரம் கஷ்டப்படும் என்று சொல்லுவாங்க. இதிலே இந்த கைது செய்ய 8 பேரிலேயே ஒரு சிலருடைய விவசாயம் வர்த்தகம் வந்து முற்று முழுதாக அழிந்து விட்டார். ஏனென்று சொல்லிக்கிறோம், ஒரு முன்னேற்பாடுகள் எதுக்கும் இல்லாமல் திடீரென்றவர்கள் சிறைச்சாலைக்கு சென்ற காரணத்தினால் இன்று கொளுத்துகின்ற வெயில் விளையாட்டுப் போட்டிகளையே நிறுத்த வேண்டும் என்று கல்வி அமைச்சு அறிவித்திருக்கின்ற ஒரு சூழலிலே ஒரு விவசாய தோட்டத்திலே வந்து நீர்ப்பாசனம் என்பது வந்து மிக முக்கியமான ஒன்று. அப்ப அவர்கள் தனியாக சில பேர் வந்து தங்களுடைய குடும்பத்தை சுமந்து கொண்டிருக்கிற ஒரு இடத்திலே உதவியாட்கள் யாரையும் ஏற்பாடு செய்ய முடியாத இடத்திலே வந்து பல லட்சக்கணக்கான பெறுமதியான விவசாயம் அழிந்திருக்கிறது. வியாபாரத்திலே பாரிய நட்டம் ஏற்பட்டிருக்கிறது. அப்ப இப்படி நாங்கள் எத்தனையோ பேரை கண்டிருக்கிறோம். எங்களுடைய மட்டக்களப்பு மாவட்ட அமைப்பாளர் கடந்த மாவீரர் நாளன்று கைது செய்யப்பட்டார். அவருடைய மகனும் கைது செய்யப்பட்டார். அவர்களுடைய குடும்பம் நடுத்தருவில் நிற்கின்ற அளவுக்கு வந்து நிலைமைகள் உருவாகி இருக்கிறது. அதுக்கு பின்னால் குடும்பங்கள் படுகின்ற துன்பங்கள் என்பது வந்து சொல்லி மாளா. ஏற்கனவே எங்களுடைய வழக்குகளில் அகப்பட்டவர்களுடைய குடும்பங்கள் படுகின்ற துன்பங்கள் துயரங்கள் என்பது வந்து எங்களுக்கு தான் தெரியும். அப்ப இவற்றை உளவுத்துறையே பரப்பி கொண்டிருக்கிறது. நீ உள்ள போறியா? உள்ள போனால் வந்து உங்களை லீசிங் யார் கட்டுறது? உனக்கு பிள்ளைகளையார் பள்ளிக்கூடத்துக்கு ஏற்றி வர? ஒரு நாள் தகப்பன் இல்லை என்று சொல்லி சொன்னால் ஓட்டு பிள்ளை பள்ளிக்கூடம் போக முடியாது. அல்லது ஓட்டோவில் பள்ளிக்கூடம் அனுப்புறேன் என்று சொல்லி சொன்னால் கிட்டத்தட்ட ஒரு நாளைக்கு வந்து 2000-3000 ரூபாய் தேவை. 3 பிள்ளைகள் 3 பள்ளிக்கூடத்துல படிக்கும். பள்ளிக்கூடத்தால் ஏற்று கொண்டே விடுறதுக்கு காசு வேணும், இறக்குறதுக்கு ஏத்துறதுக்கு காசு வேணும், டியூஷன் சென்டருக்கு அனுப்ப வேணும். அப்ப இப்படிப்பட்ட ஒரு சூழல்ல எங்களுக்கு பாடம் படிப்பிக்கிறதுக்காகவே வந்து உளவுத்துறையினர் பாரிய வேலை செய்தனு சொன்னால், இவர்களுக்கு பின்னால போனால் உங்களுக்கு என்ன நடக்கும்ன்றத வடகிழக்கில் தொட்டி எங்கும் அவன் பிரச்சாரம் செய்து கொண்டிருக்கிறான். தமிழரசு கட்சி பிரச்சாரம் செய்து, கூட்டமைப்பு பிரச்சாரம் செய்துவான், வேறொருத்தரும் தேவையில்லைவன். இதுகளுக்கு மத்தியில வந்து எது நடந்தாலும் பரவாயில்லைன்னு கொஞ்சம் பேர் வந்து நிற்கிறான்னு சொன்னா, அவனை வச்சுதான் நாங்கள் போராட்டம் நடத்தலாம். அவனை வச்சுதான் போராட்டம் நடத்தலாம். இப்ப நாங்கள் எப்பொழுதும் வந்து நாங்கள் வந்து ஆட்கள் இதுல சிக்கப்படுறதை வந்து நாங்கள் விரும்புறது இல்லை. அன்னைக்கு வந்து அந்த ஆலய நிர்வாகத்தினர் உறுதியாக நின்றபடியால் வந்து அந்த 7-8 பேர் மட்டும் கைது செய்யப்பட்டார்கள் வந்து பெரும்பாலான மக்களை மிரட்டி கலட்டி விட்டார்கள். கிட்டத்தட்ட 1000 பேரையானவர்கள் ஒரு 5:30-6 மணிக்கு இடையில கிட்டத்தட்ட 800-900 பேரை மிரட்டி அடித்து விட்டார்கள். அப்ப விளங்கிக் கொள்ள வேண்டும் வந்து இப்ப நாங்கள் எங்களுடைய முயற்சியால் எத்தனையோ நூற்றுக்கணக்கான பரப்பளவு காணி பரப்பு காணிகள் வந்து அளவீடு செய்வது தடுத்து நிறுத்தப்பட்டிருக்கிறது. எத்தனையோ சிங்களமயமாக்கல் முயற்சிகள் தடுத்து நிறுத்தப்பட்டிருக்காது. 2 பேர் நிக்கிறமா 4 பேர் நிக்கிறமா என்பது முக்கியமல்ல. எங்களுடைய மக்களின் இருப்பு பாதுகாக்கப்பட்டுக் கொண்டே வந்திருக்கிறது. இல்ல, நிச்சயமாக அவற்றையெல்லாம் யாரும் மறுக்கவில்லை. அதாவது தமிழ் தேசிய மக்கள் முன்னுடைய போராட்டத்தின் விளைவாக சில விடயங்கள் நடந்திருப்பதை நாங்கள் யாருமே மறுதளிக்கவில்லை. ஆனாலும்
நீங்கள் சொல்லுகின்ற புறச்சூழல் இன்னைக்கு நாடாளுமன்றத்துக்கு இந்த எதிர்ப்பு போராட்டம் நடந்திருக்கால் கஜேந்திரகுமார்ட்ட பாராளுமன்றத்து பிறகுதான் காரணம் அண்ணே உண்ட விளங்குங்கோ 2017 நல்லாட்சி காலப்பகுதியில மைத்ரிபால சிறிசேன தலைமையில வவுனியாவில நடந்த காணி உறுதி கையளிப்பு நிகழ்வில செல்வமடைக்கலனாரும் சுமந்திரனும் கலந்து கொண்டு காணி உறுதி வழங்கி வைத்தவர்கள் சிங்கள மக்கள். அந்த காணி உறுதிகள் யாருடைய காணிகள், யாருக்கு வழங்கப்பட்டது என்று சொன்னால், கிட்டத்தட்ட 70 கட்சி வவுனியா வடக்கில தமிழர்களுக்கு சொந்தமான வழங்கப்பட்ட காணிகள் 85 இடப்பெயர் 85 கூட அவர்கள் இடம்பெயர்ந்து வெளியில வெளியேற நிலைமை ஒன்று ஏற்பட்டிருந்தது. அவ்வாறு அவர்கள் வெளியேறின பிறகு வந்து 2009 போர் முடிய அந்த பகுதியில கொண்டு போய் வந்து சிங்கள மக்கள் குடியேற்றப்பட்டார்கள். குடியேற்றப்பட்டு ஆனால் உடனடியே அவர்களுக்கு உறுதி வழங்கப்படையில்லை. ராஜபக்சர்கள்லாம் குடியேற்றினார், உறுதி வழங்கப்படையில்லை. அந்த மக்களுக்கு வந்து 2017 அந்த கிராமத்துக்கு போகஸ் விவரண்டு பெயர் வைத்து சிங்கள பெயர் வைத்து அந்த கிராமத்துக்கு வந்து உறுதி வழங்கப்பட்டது. அப்ப தமிழர்களுடைய ஊரிலிருந்து தமிழர்களை விரட்டி அடித்து விட்டு அதுல சிங்கள மக்களை குடியேற்றி விட்டு அந்த சிங்கள மக்களுக்கு வந்து உறுதி வழங்குற நிகழ்வு நடைபெற்ற பொழுது நல்லிணக்கம் தமிழனே நின்று சிங்கள மக்களுக்கு உறுதி வழங்கி வச்ச நல்லிணக்கம் செய்தவர்கள் தான் இவர்கள். இன்றைக்கு அதே செல்வமடைக்கலநாதன் இன்றைக்கு வந்து கொடி பிடிச்சு கொண்டு நின்று எங்கட நிலம் என்று சொல்றாரு. அந்த போகசிலைக்குலிருந்து ஒரு 2 இருக்கிறது தான் இந்த வெடுக்கிறாரை மேல அதுக்கு ஆர்ப்பாட்டம் செய்ய வந்திருக்காரு. அதுக்கு கஜேந்திரகுமார் கொண்டப்பலத்தின் பாராளுமன்ற வருகைதான் அதுக்கு காரணம். வந்து அந்த அளவுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய தலைகள் மாற்றம் ஒன்று ஏற்படுத்தி இருக்குது. இன்றைக்கு எல்லாரும் சொல்ல நாம அந்த ஒற்றுமையா நிக்கிறீர்கள் என்று இந்த ஒற்றுமை யாரால ஏற்படுத்தப்பட்டது? ஒரு ஒரு ஆளா நிக்கிறார் என்று சொல்ற கஜேந்திரகுமார் ஏற்படுத்தப்பட்டதுதான். இந்த இடத்துக்கு கூட வந்து இவர்கள் வந்து இணக்கம் பேசியிருப்பார்கள். வந்து கோயில் நிர்வாகத்தோட சிசிசிசி பிரச்சனைப்பட வேண்டாம், கப்பலை ஆட்ட வேண்டாம், அவங்க இனவாதிகள் அது செய்திருவாங்க, இது செய்திருவாங்க, நீங்கள் அங்கால இடங்கள் இருக்குதானே, நீங்கள் அங்கால பேரம் கொண்டு சொல்லி கூட்டி கொடுக்கிற வேலையை தான் இவர்கள் செய்திருப்பார்கள். நிச்சயமாக இதையுமே நான் மறுக்கவில்லை. ஆனால் நீங்கள் சொன்னதன்படி போராட்ட களங்களிலே மக்கள் ஒன்றிணைவது என்பதற்கான புறச்சூழல் அழுத்தங்கள் இருப்பதை உங்களுடைய அந்த கருத்துக்களோட எங்களுடைய நேயர்கள் நிச்சயமாக புரிந்து கொள்வார்கள். நிகழ்ச்சி நிறைவுக்கு வந்துவிட்டோம். இன்னும் ஒரு கேள்வி, அரசியல் களப் போராட்டங்களிலே மிக முக்கியமான களப்போராளியாக மக்களால் அறியப்பட்டவர் திரு செல்வராஜா கஜேந்திரன் அவர்கள். ஆனாலும் களப்போராளியாக ஒரு ஒரு களப்போராளிக்கு இருக்கக்கூடிய அறத்தின் சீற்றம் காரணமாக திரு செல்வராஜா கஜேந்திரன் அவர்கள் உதிர்க்கக்கூடிய சில கருத்துக்கள் மக்களிடையே விசனத்தை ஏற்படுத்துவதாக சில விடயங்கள் இருக்கின்றன. குறிப்பாக அண்மையிலே யாழ் முட்டவளையில் நடைபெற்ற ஸ்ரீலங்கா வான்படையினுடைய கண்காட்சி தொடர்பாக நீங்கள் உதிர்த்த சில கருத்துக்கள் மக்கள் மனதிலே விமர்சனத்தை உண்டாக்கியிருப்பதாக சில விடயங்கள் இருக்கின்றன. வெளியிலே நின்று தமிழ் தேசிய மக்கள் முன்னணியினுடைய நடவடிக்கைகளை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய மக்கள், அதாவது 2009 பிறகு இருக்கக்கூடிய அரசியல் வெற்றிடத்திலே ஒரு நம்பிக்கை தரக்கூடிய அரசியல் இயக்கமாக தமிழ் தேசிய மக்கள் முன்னணி உருவாகி கொண்டிருக்கக்கூடிய இந்த காலத்திலே மக்கள் வெளியிலே இருந்து இயக்கத்தினுடைய வளர்ச்சியையும் நடவடிக்கையிலும் அவதானித்துக் கொண்டிருக்கக்கூடிய இந்த நேரத்தில் இவ்வாறான மக்களுடைய மனதிலே விசனங்களை கொண்டு வரக்கூடிய கருத்துக்கள் ஆரோக்கியமானதாக அமையுமா என்கின்ற ஒரு விடயம் இருக்கிறது. அதற்கான உங்களுடைய பதில்? அதாவது வந்து இந்த விடுதினாரி மேலே கைது நடைபெற்றிருந்த ஒரு சூழலிலே நல்லூரிலே ஒரு போராட்டம் இந்த சைவ மத அமைப்புகளால் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த நிலைமையில் அந்த போராட்டத்திற்கு அனைத்து தரப்புகளும் ஆதரவு தர வேண்டும் என்று கோரியிருந்த நிலைமையிலே அங்கே இனப்படுகொலை செய்த ஸ்ரீலங்கா அரசின் வான்படையினுடைய கண்காட்சி நடைபெற்றுக் கொண்டிருந்த பொழுது அங்கே பெருமளவானவர்கள் சென்றிருந்தார். நான் அங்கு சென்ற பொதுமக்களை நோக்கி, பொதுமக்களை நான் இந்த ஒரு இடத்திலும் குற்றம் சாட்டவில்லை, என்னை பொறுத்தவரையிலே வந்து அந்த பொதுமக்களை தவறாக வழிநடத்தி ஏமாற்றி அந்த இடத்திற்கு அழைத்து சென்ற பலர் இருக்கிறார்கள். எங்களுடைய சமூகத்தில் இருந்தே சில சில பதவிகளில் இருந்து கொண்டு சில சில கட்சிகளோடு இருந்து கொண்டு தங்களுடைய சலுகைகளுக்காக அல்லது தங்களுடைய குற்றச் செயல்களில் இருந்து தப்பித்துக் கொள்வதற்கு இந்த அரசு தரப்பில் இருக்கக்கூடியவர்களுடைய அனுசரணையை பெறுவதற்காக மக்களை தவறாக வழிநடத்தி அந்த இடத்திற்கு கொண்டு சென்றவர்கள் இருக்கிறார்கள். அப்படிப்பட்டவர்களை நோக்கித்தான் உண்மையிலே என்னுடைய விமர்சனம் இருந்தது. அந்த விமர்சனங்களை நாங்கள் செய்ய வேண்டியவர்களாக இருக்கிறோம் என்று சொல்லி சொன்னால், நாங்கள் ஒரு ஜனநாயக வழியிலே வந்து இந்த இந்த போராட்டங்கள் இந்த செயல்பாடுகளை முன்னெடுக்கின்ற பொழுது ஒரு தெளிவுபடுத்தலை ஏதோ ஒரு இடத்திலே மக்களுக்கு சுட்டிக்காட்ட வேண்டிய ஒரு கட்டாய தேவையும் எங்களுக்கு எழுகின்றது.
இல்லை, அதை நான் மறுக்கவில்லை, அதை நான் மறுக்கவில்லை. ஆனால் ஒரு கண்காட்சியை காண செல்கின்ற மக்களை நாங்கள் விமர்சிப்பது சரியாக இருக்குமா? மக்களை நான் திரும்பவும் சொல்கிறேன், வந்து மக்களை நான் விமர்சிக்கவில்லை. என்னை பொறுத்தவரையிலே வந்து ஒரு இன அழிப்பு செய்த ஒரு அரசு படை அந்த மண்ணிலிருந்து வெளியேற வேண்டும் என்று நாங்கள் வலியுறுத்தி கொண்டிருக்கின்ற பொழுது, அந்த அரச படையினர் விமானப்படையினருடைய விமானப்படையினருக்கு ஒரு நற்பெயரை ஏற்படுத்துகின்ற விதமாகத்தான் இங்கே முழு பிரச்சாரங்களும் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அவ்வாறான ஒரு சூழலிலே வந்து அந்த மக்களை தவறாக வழிநடத்தி அங்கே அழைத்து கொண்டு செல்கின்றவர்களை அம்பலப்படுத்த வேண்டிய ஒரு தேவைப்பாடு எங்களுக்கு இருக்கின்றது என்பது என்னுடைய கருத்து. ஒரு பொழுதும் நான் மக்களை நோக்கி, மக்களை நான் குற்றவாளியாக ஒரு பொழுதும் விரும்புவதில்லை. அதில் நான் மிக தெளிவாக இருக்கிறேன் என்றால், அது நாங்கள் நாளைக்கு நாங்கள் இவ்வளவு சொல்லியும் மக்கள் எங்களுக்கு வாக்களிக்கவில்லை என்று சொல்ல ஒரு கதைக்கு ஒரு ஒரு சூழல் ஒன்று வந்தால் கூட நான் மக்களை நோக்கி குற்றம் சாட்டப் போவதில்லை. ஏனென்று சொல்லி சொன்னால், இந்த 2009 வரை நடைபெற்ற ஆயுத போராட்டம் தேசிய தலைவர் பிரபாகரன் அவர்களால் வழிநடத்தப்பட்டிருக்கிறது. அந்த போராட்டம் பாரிய பின்னடைவுகளை சந்தித்த சந்தர்ப்பங்களில் கூட தேசிய தலைவர் பிரபாகரன் அவர்கள் வந்து மக்கள் பாதுகாக்கப்பட வேண்டும், மக்களுடைய நலன்கள் பாதுகாக்கப்பட வேண்டும் என்பதில் மிக கவனமாக இருந்து வழிநடத்தியவர். அந்த வழிநடத்தல்கள் எங்களுடைய காதுகளுக்கும் ஊட்டப்பட்டிருக்கின்றது. ஆகவே வந்து ஒரு பொழுதும் மக்களை நோக்கி விரல் நீட்டுகின்ற ஒரு மனப்பான்மை எங்களிடம் இல்லை. மாறாக மக்களை தவறாக வழிநடத்துகின்ற பிரகிநிதிகள் ஒரு இடத்திலே முறைகேடாக ஒரு பதவியில் அவர்களுடைய காலை பிடித்து அமர்ந்து கொண்டு அந்த பதவியில் தொடர்ந்திருப்பதற்காக அவர்களை மகிழ்ச்சிப்படுத்துவதற்காக தாங்கள் சார்ந்திருக்கக்கூடிய நிறுவனங்களில் இருக்கக்கூடிய மக்கள் சமூகத்தை ஏதோ ஒரு வகையில் ஏமாற்றி நிர்பந்தித்து அந்த இடங்களில் அழைத்து செல்கின்றவர்களை நாங்கள் ஒரு அம்பலப்படுத்துகின்ற ஒரு செயல்பாட்டை நாங்கள் செய்ய வேண்டியிருக்கிறது. மாறாக மக்களை நோக்கி நாங்கள் ஒரு பொழுதும் நாங்கள் மக்களை நேசிக்கிறோம். மக்கள் மீது ஒரு அதிக பாசம் இருக்கின்ற காரணத்தினால்தான் நாங்கள் இது இப்ப இன்றிலேயே கூறன்னு நாங்கள் இப்ப 15 வருஷமா போராடுறோம். சினம்பாற இல்லை, நாங்கள் ஒரு நாளுமே மக்களை குற்றம் சொன்னது கிடையாது. ஒரு நாளுமே மக்களை சொன்னது கிடையாதே. நீங்கள் கேள்வி கேட்கிற இந்த ஒரு சந்தர்ப்பத்திலையும் வந்து மக்களை குறை சொல்லி ஒரு வார்த்தை நாங்கள் பயன்படுத்தினது கிடையாதே. எங்களை எவ்வளவு அவமானப்படுத்துகிறார்கள் மற்ற கட்சி சார்ந்தவர்கள். இவர்களுக்கு பின்னாலாக பார்லிமெண்டிலே கிண்டல் பண்ணுகிறானே ஆளுங்கட்சிக்காரன், அரசு பெரும்பான்மையினத்தவன். எந்த ஒரு இடத்திலையும் எங்களோட மக்களை நாங்கள் விட்டு கொடுத்ததில்லை. மக்களுடைய மனங்கள் நோக ஒரு வார்த்தைகளை நாங்கள் பயன்படுத்தியதில்லை. நாங்கள் அப்படி அதிலே மிக தெளிவாக இருக்கிறோம். ஆனால் பிரச்சனை வந்து என்ன சொல்லி சொன்னால், இதற்குள் இருக்கிற பிரகிருதிகளை நாங்கள் அம்பலப்படுத்த வேண்டிய ஒரு தேவை இருக்கிறது. அந்த பிரகிருதிகளா நாங்கள் குறிப்பிட்டது பிரகிருதிகளையா மக்களையா என்பது தெளிவாக இல்லாமல் இருந்திருந்தால் சில வேளைகளில் நீங்கள் சொல்லுகின்ற குழப்பம் ஏற்பட்டிருக்கலாம். நாங்கள் மக்களை நோக்கி விரல் நீட்டுபவர்கள் அல்ல. இல்லை, நீங்கள் இடையிலே குறிப்பிட்டிருந்தால் மக்கள் ஏமாற்றி அழைத்துச் செல்லப்பட்டார்கள் என்று வார்த்தைகளை பாவித்தீர்கள். மக்கள் எப்பொழுதுமே ஏமாறக்கூடிய மக்களாக இருப்பார்களா என்ற கேள்வி இருக்கிறது. ஏனென்றால் விமானங்களை நேரடியாக காண முடியாத சமூகமாக எங்களுடைய அடுத்தடுத்த பிள்ளைகள் இருக்கின்றார்கள். அவர்களுக்கு ஒரு விமானத்தை கொண்டு வந்து காட்சிப்படுத்துகின்ற பொழுது உள்ளே ஏறி என்ன இருக்கிறது, எப்படி அது அமைக்கப்படுகின்ற பார்க்கக்கூடிய ஆவல் நிச்சயமாக இருக்கும். குறிப்பாக பாடசாலை மாணவ மாணவிகளுக்கு அந்த ஆவல் நிச்சயமாக இருக்கும். அவர்களுடைய விருப்பங்கள் நிறைவேற்ற வேண்டிய கடமை பெற்றோருக்கும் இருக்கும் அல்லவா? அதனால் நாங்கள் அப்படியான ஒரு சூழ்நிலையில சென்றிருக்கக்கூடியவர்களை நாங்கள் ஏமாற்றி அழைத்துச் செல்லப்பட்டார்கள் என்று பொதுமுகப்படுத்துவது என்பது சரியாக வரும். அவர்களை குறிப்பிடவில்லை, தனிப்பட்ட ரீதியில் தங்களுடைய பிள்ளைகளை கொண்டு சென்றவர்களை பற்றி நான் இங்கு பேசவில்லை. நான் சொல்வது நிறுவன ரீதியாக முடிவுகள் எடுத்து அழுத்தங்களை பிரயோகித்து அல்லது பசப்பு வார்த்தைகளை கூறி ஒரு பெருந்தொகையானவர்கள் ஒரு இடத்துக்கு செல்வதற்கான சூழலை உருவாக்கியவர்களை பற்றி மாத்திரம்தான் நான் குறிப்பிடுகின்றேனே தவிர, தனிப்பட்ட மக்கள் தனிப்பட்ட அப்பா அம்மா பிள்ளைகளோடு சென்றதை பற்றி நான் இங்கு பேச நான் அது அதிலே நான் மிக தெளிவாக இருக்கிறேன். நாங்கள் அவர்களை பற்றி பேசவில்லை. நிச்சயமாக அரசியல் களங்களிலே களப்போராளியாக நிற்கக்கூடிய திரு செல்வராஜா கஜேந்திரன் என்னன்னு சொல்லி சொன்னால், அண்ணன் இந்த விஷயத்திலையும் நான் ஒன்றை சொல்றேன். என்னை பொறுத்தவரையில நாங்கள் பல இடங்கள்ல பயங்கர ஆபத்துகளுக்கு முகம் கொடுத்து நாங்கள் 15 வருஷமா நின்று செயல்படுறோம் என்றால், அதற்கு பிரதானமான காரணம் எனக்கு 100% நான் உயிராக நம்புகிற ஒரு தலைமை, இந்த லட்சியத்துல நேர்மையாக எங்களை வழி நடத்துகிறன்ற ஒரு நம்பிக்கையில அவருடைய தலைமையின் கீழே வந்து எங்களை விடுதலையே வென்றெடுக்க வேண்டும், இந்த மக்களை அணி திரட்ட வேண்டும் என்ற ஒரு நம்பிக்கை இருக்கிறதால மட்டும்தான் எங்களால் செயல்படக்கூடியாரு. ஒரு பொழுது மன்னவாறு செயல்பட முடியாது. அந்த வகையில வந்து கஜேந்திரகுமார் பொன்னம்பலத்துக்கு தான் நன்றி சொல்லணும். நாங்கள் சரியாக செயல்படுகிறோம் என்று சொல்லி சொன்னால் அதற்குரிய முழு காரணமும் வந்து கஜேந்திரகுமார் பொன்னம்பலத்தினுடைய நேர்மையும் அர்ப்பணிப்பும் அவருடைய தன்னலமற்ற வழிகாட்டலும் தான் எங்களை வந்து அப்படி செயல்பட வைக்கிறது. நான் அந்த தலைமைக்காகத்தான் 2009 வரைக்கும் செய்த தியாகங்கள் தேசிய தலைவர் பிரபாகரன் மனதை வச்சுக்கொண்டு நாங்கள் இந்த லட்சிய உறுதியோட பயணிக்கிற பொழுது வந்து இன்றைக்கு எங்களை வழிநடத்துற தலைமையில வந்து கணிசமான பங்கு இருக்கிறது. வந்து நாங்கள் தொடர்ந்து ஆக்டிவா இருக்கிறதும் இல்லாம இருக்கிறது
இப்ப நாங்க தொடர்ந்து ஆக்டிவா இருக்கிறோம் என்று நீங்க கருதுறீங்க என்று சொன்னால், அது என்ன பொறுத்தவரை அந்த தலைமை வந்து மிக நேர்மையாக அர்ப்பணி கூட எங்களை வழி நடத்துது என்ற அந்த 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 உணர்வு தான் எங்களை அவ்வளவு தூரம் செயல்பட வைக்கிறது. அந்த கருத்தை நான் அப்படி எடுத்துக்கொள்கிறேன். அரசியல் போராட்டங்களிலே களப்போராளியாக அறியப்பட்ட திரு செல்வராஜா கஜேந்திரன், போராட்டங்கள் முனைப்பு பெறுகின்ற இடங்களிலே சந்தர்ப்பங்களிலெல்லாம் அவருக்கு இருக்கக்கூடிய நாடாளுமன்ற உறுப்பினர் என்ற சிறப்புரிமையை பாவித்து சில விடயங்களிலிருந்து தப்பித்துக் கொள்ளுகிறார். ஆனால் அவருடைய களப்போராட்டத்தின் அழைப்பின் பேரிலே அவரோடு இணைந்து செயற்படுகின்ற செயற்பாட்டாளர்கள் அதிகமான சிக்கல்களுக்கு உள்ளாக்குகின்றார்கள். இது தொடர்ந்தே நடக்கிறது என்று சொல்லி உங்கள் மீது ஒரு குற்றச்சாட்டு முன்வைக்கப்படுகிறது. நீங்கள் எப்பொழுதுமே இளைஞர்களை தூண்டிவிட்டு அந்த நாடாளுமன்ற உறுப்பினருக்குரிய சிறப்புரிமையை பயன்படுத்தி நீங்கள் தப்பித்துக் கொள்வதாக ஒரு கருத்து இருக்கிறது. சில வேளை உங்களுக்கு அது இப்ப இதுல வந்து என்னன்னு சொல்லி சொன்னால், இப்ப மக்கள் நாடாளுமன்ற இபிரிபிக்கு வாக்களிக்காமல், ஐக்கிய தேசிய கட்சிக்கு வாக்களிக்காமல், சுதந்திர கட்சிக்கு வாக்களிக்காமல், மொட்டுக்கு வாக்களிக்காமல், தமிழ் தேசிய கட்சிகள் என்று தாங்கள் நம்புறவர்களுக்கு இவர்கள் வாக்களிக்கிறது காரணம் இந்த போராட்டங்களும் நடத்தப்படும் என்றுதான் உலக பிரச்சனை வந்து நடத்தப்படும் என்றுதான். அப்ப அந்த கடமையை நாங்கள் செய்கிறோம். அதுல பிடிக்கிறத பிடிக்காமறதோ அவன் பிரச்சனை உலக. அப்படி இப்ப நான் செய்யற மாதிரி வந்து எல்லாரும் வந்து செய்யலாமே. ஏன் இப்ப எங்கட இயக்க எங்கட அணி கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் தலைமையிலான எங்கட அணி செயல்படுறது போல மற்ற அணிகள் நின்று செயல்படலாமே. ஏன் அவர்கள் செயல்ப அதை பற்றி கேட்க மாட்டினோம். அது உந்த கருத்துக்களை யார் வைக்கிறேன்னு சொல்லி சொன்னால், அரச புலனாய்வு பிரிவிட்ட சம்பளம் பெற்றவர்கள் இந்த விடுதலை போராட்டம் நடைபெறுகிற காலப்பகுதியில வந்து இலங்கை உளவுத்துறையோடும் இந்திய மேற்கு உளவுத்துறையோடு தொடர்பு வச்சு கொண்டு விடுதலை போராட்டத்தை காட்டி கொடுத்த துரோகிகள் இன்றைக்கும் வந்து அரசுக்கு பந்தா பிடிச்சு மக்களை வந்து சிலைகளுக்காக கூட்டி கொடுக்கிறவர்கள் தான் இந்த கருத்துக்களை முன்வைக்கிறது தான். எந்த ஒரு இன உணர்வு உள்ளவனும் வந்து இப்படி சொல்ல மாட்டான். இன்றைக்கு வந்து கைது செய்யப்பட்ட குடும்பங்கள் வந்து எந்த ஒரு இடத்திலையும் வந்து எங்களை நோக்கி அப்படி சொல்ல ஒரு 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 எங்களை நோக்கி வந்து ஒரு கருத்தை முன்வைக்க இல்லை வந்து மக்கள் வெளிப்படையா தானே. நாங்கள் இதை ஒளிச்சு மறைச்சு செய்யல, நாங்க வெளிப்படையா தான் செய்கிறோம். இதுதான் இல்லாமே நம்பிக்கை இருந்தால் ஜனமங்களோட வரும், விருப்பம் இல்லாடி ஜனம் போகும், அவ்வளவுதான். அப்ப முகவர்கள் எங்களுக்கு எதிராக செய்கிற கருத்துருவாக்கங்களை பற்றி வந்து நாங்கள் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை என்ன வந்து அவனுக்கு இப்ப உண்டு விளங்கணும் என்று சொல்லி சொன்னால், இப்ப நான் அன்றைக்கு அந்த இடத்துல இல்லாமல் இருந்திருந்தால் அவர்கள் வலு சுகமாக வந்து அங்கிருந்து அவனைவரையும் அப்புறப்படுத்தி போட்டு அண்டிரவை வந்து ஒரு அங்க வெளியில காத்திருந்த 15 விக்கு மேரம் அந்த சனத்தை கொண்டு வந்து இஞ்சி அவர்கள் சில வழியில வந்து குருந்தூர் மலையில செய்த மாதிரி ஒரு புத்தர் சிலை வைக்கிற ஒரு செயற்பாட்டு ஒரு அடிக்கல் நாட்டு வழி சேர்த்து வந்து சேர்த்திருப்பார்கள். ஏன்னா அண்டை காலமையில இருந்து அந்த கோயில் நிர்வாகம் எனக்கு சொல்லி கொண்டிருந்தது, வெளியில வந்து ஒரு 15 விக்கு மேரம் ஒரு கணிசமான சிங்களாக்களும் வந்து ரெண்டு பஸ்ல வந்து திணைக்கட்டு கொண்டிருக்கிறாங்க. தங்களுக்கு கிடைச்சிருக்கிற தகவலின்படி வந்து இங்க கொண்டு வந்து என்ன தீவுண்டு வைக்க போறாங்க, தங்களை வேகமா வெளியேற்றி போடு கோலி போக தடுத்து போட்டு இன்றைக்கே கொண்டு வந்து செய்ய வலிக்கிறாங்க. ரெண்டு காலையில நான் அந்த அந்த கருத்து சொல்லிதான் அழைக்கப்பட்டேன். நான் காலையில உண்மையில நான் சிவராத்திரிக்கு போறதா இருக்கே இல்லை. அன்று காலையில வந்து வவுனியா புளியங்குளத்துல வந்து ஒரு விளையாட்டு ஒரு துடுப்பாட்ட போட்டி உண்டு. அந்த துடுப்பாட்ட போட்டியில நான் ஒரு பிரதம விருந்தினராக அழைக்கப்பட்டிருந்தான். அந்த நிகழ்வில நான் கலந்து கொண்டிருக்கிற பொழுது வந்து எங்களுக்கு அங்க தகவல் வந்தது, இப்படி சிவராத்திரிக்கு போக வலிக்கிற போறதுக்கு வந்திருக்கிற மக்களை உள்ள போறதுக்கு அனுமதிக்கிறார்கள் இல்லையான்னு சொல்லி கிட்டத்தட்ட 6 கிலோமீட்டர்களுக்கு அப்பால விதி தடையை போட்டு மறைச்சு வச்சிருக்கிறார்கள். அப்ப அந்த இடத்துல வந்து நாங்கள் சரியென்று சொல்லி அங்கிருந்து புறப்பட்டு போகிற பொழுது வந்து நாடாளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீதரனும் அங்க இருந்தவர், மற்றது இன்னும் ஒரு சில அரசியல் பிரமுகர்கள் இருந்தார்கள். அப்ப நாங்கள் போன பிறகு வந்து அங்க ஆலய நிர்வாகத்தோட கதைச்சு போட்டு வந்தோம். ஆலய நிர்வாகம் சொல்லிச்சு, எங்களுக்கு நீதிமன்றம் அனுமதி தந்திருக்கிறது, நாங்கள் இந்த ஆலயத்தில் வழிபாடுகளை செய்வதற்கு எந்த கட்டுப்பாடும் இல்லை, ஆகவே வந்து நாங்கள் போய் வழிபட விரும்புகிறோம், எங்களோடு நீங்கள் எங்களை வர வேண்டும் என்று சொல்லி கேட்டார். அந்த அடிப்படையில வந்து நாங்கள் போக வலிக்கிறீர்களா போலீஸ் மறைக்கிற பொழுது நாங்கள் கேட்டோம் நீதிமன்ற கட்டளை இருக்கிறதா சொல்லி, இல்லை என்று சொன்னார்கள். அப்படி என்று சொன்னால் எங்களை வழிவிடுங்கள் என்று நாங்கள் கால்நடையாக சென்றோம். வாகனங்களை அனுமதிக்கவில்லை, கால்நடையாக சென்றோம். அப்படி கால்நடையாக அங்கே சென்ற பிற்பாடு வந்து அநேகமான அரசியல் பிரமுகர்கள் வந்து ஒரு 3 மணியோடு சென்று விட்டார்கள். அவர்களுக்கும் பல்வேறுபட்ட பிரச்சனைகள் தேவைகள் சோழிகள் இருக்கிற பொழுது சென்று விட்டார்கள். நான் ஒரு 4 மணி அளவிலே புறப்படுவதற்கு தயாரான பொழுது வந்து ஆலய நிர்வாகத்தினர் என்னிடம் கேட்டுக்கொண்டார்கள், இவர்கள் இங்கே வந்து ஒரு ஏதோ ஒன்றை செய்ய போகிறார்கள், தங்களுக்கு அப்படித்தான் தகவல் கிடைத்திருக்கிறது, ஆனால் தங்களுக்கு சிவராத்திரி என்பது இரவிலே நடைபெறுகின்ற விழா, நீங்கள் நிற்க வேண்டும் என்று சொல்லி கேட்டுக்கொண்டார். அந்த அடிப்படையிலே வந்து நாங்கள் அங்கே நிற்கிறோம். அப்பொழுது நான் அங்கே இல்லாமல் இருந்திருந்தால் வலி லகுவாக அவர்கள் அனைவரையும்
அப்புறப்படுத்திவிட்டு அந்த பேரினவாதிகளை அங்கே கொண்டு அங்கே சென்று அவர்கள் அடிக்கல் நாட்டுவதற்கு ஏதோன்றை செய்வதற்கான ஒரு சூழல் ஒன்று உருவாகி இருக்கு, நிச்சயமா உருவாகி இருக்கு. காலையிலேயே அந்த கருத்தை தான் காலையினங்களுக்கு சொல்லியிருந்தார், இப்படி வந்திருக்கிறார்கள், நாங்கள் அங்கே போகாவிட்டால் இந்த முறை சிவராத்திரி தடை செய்யப்பட்டது, ஆகவே இது ஒரு சைவ மக்களுக்குரிய ஒரு இடம் அல்ல, இது ஒரு தொல்பொருள் இடம் என்று சொல்லிக்கொண்டு அதை பௌத்தமாக்குவதற்கான செயற்பாடு செய்ய போகிறார்கள் என்று சொல்லித்தான் ஆலய நிர்வாகத்தினர் மிக தீவிரமாக நின்றார்கள். தங்களுடைய வழிபாட்டை நாங்கள் உறுதிப்படுத்தி ஆக வேண்டும். அப்ப இதுல வந்து என்ன சொன்னால், இந்த பேரினவாதிகளுக்கு ஏதோ ஒரு வகையில் முண்டு கொடுக்க விரும்புகிற தரப்புகள் எது சொன்னால் மக்கள் மத்தியில் எடுபடும். நாங்கள் இல்லாவிட்டிருந்தால் வந்து இந்த விடயம் ஒரு பெரும் பேசு பொருளாகவே வந்திருக்கா? அது ஒரு தொல்பொருள் சட்ட இடத்திலே வந்து நிற்க முடியாத அவர்கள் போலீசார் விரட்டி விட்டார்கள் என்று சர்வதேச சாதாரணமாக பேசப்பட்டு முடிந்திருக்கும். ஆனா நாங்கள் நின்றபடியால் அது ஒரு பெரும் ஒரு விமர்சனத்துக்குரிய, ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர் ஏன் இவ்வாறு இழுக்கப்பட்டார் பிடிக்கப்பட்டார் என்ற ஒரு கேள்வி ராஜதந்திர மட்டங்களிலும் எழுப்பப்படும் நிச்சயமாக வந்து. ஏனென்றால் நாங்கள் அந்த முறைப்பாடுகளை செய்கிறோம், அந்த முறைப்பாடுகள் செய்யப்படுகின்ற பொழுது வந்து நிச்சயமாக அந்த கேள்வி வந்து அரசை நோக்கி எழுகிற பொழுது வந்து அந்த அரசுக்கு நெருக்கடியை ஏற்படுத்துகிறது. அப்ப இந்த இவர்கள் இந்த கேள்வியை என்னை நோக்கி கேட்கிறவர்கள் ஏன் மற்றவர்களை நோக்கி கேட்கவில்லை, வந்து நீங்களே அந்த இடத்துக்கு செல்லவில்லை என்று. ஏனென்றால் இவ்வாறு என்னை நோக்கி விமர்சனம் முன்வைப்பவர்கள் நான் உங்களுக்கு உறுதியாக சொல்கிறேன், அரசின் முகவர்கள், அரச புலனாய்வு பிரிவிடம் சம்பளம் பெறுகின்றவர்கள், இந்திய உளவுத்துறையிடம் சம்பளம் பெறுகின்றவர்கள் தான் இந்த குற்றச்சாட்டுகளை எங்களுக்கு எதிராக முன்வைக்கிறார்கள். நிச்சயமா உங்களுடைய உணர்வுகளை எங்களுடைய நேர்கள் புரிந்து கொள்வார்கள். அதே போல் ஒரு அரசியல் இயக்கத்தின் மீதான விமர்சனங்கள்லாம் அந்த இயக்கத்தை நிச்சயமாக புடம் போட்டு மேல் மேலும் நல்வழிப்படுத்தும், வெற்றியடை வைக்கும் என்கின்ற ஒரு தத்துவம் இருக்கிறது. திரு செல்வராஜா கஜேந்திரன் அவர்களே, உங்களுடைய அரசியல் பணிகளுக்கு மத்தியிலும் எங்களோடு இந்த நேரங்களை பயன்படுத்தியமைக்கு கலையத்தின் சார்பிலும் நேர்கள் சார்பிலும் நன்றி. நான் மீண்டும் ஒரு சந்தர்ப்பத்தில் சந்தித்துக் கொள்ளலாம். நன்றி, வணக்கம். மிக்க நன்றி.